ஜீசஸ். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இப்படியாக மாலை வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய தலைகளை நாம் தாழ்த்தி தேவாதி தேவனுக்கு நாம் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து கர்த்தர் தாமே இந்த மாலை ஆராதனை நம்மளுக்கு ஆசீர்வதி தரும்படியாக ஆராதனையுடைய ஒவ்வொரு பாகத்தையும் தேவனுடைய கருத்திற்குள்ளாக நாம் தரலாம். யாக நாம் தேவாதி தேவனுக்கு நாம் துதிகளையும் ஸ்தோத்திரிகளையும் ஏறெடுத்து ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றியுடமை துதிக்கிறோம் ஆண்டவரே, அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பின் ரட்சகா, உம்மை நன்றியுடமை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தேவனையும் நன்றியுடமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆறுதலின் தேவனையும் நன்றியுடமை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காய் ஜீவனை கொடுத்தவரே, ஓ எங்களுக்காய் மறித்தவரே, எங்களுக்காய் உயிர் தெழுந்தவரே, ஓ திக்கற்றவர்களுக்கு ஆண்டவரே நீரே சகாயர் ஆண்டவரே, கர்த்தாவே, ஓ தேவரீர் ஆண்டவரே, உம்மை நம்பிய மக்களை ஆண்டவரே நீர் ஒரு பொழுதும் கைவிடாத தேவன் ஆண்டவரே, கர்த்தாவே, ஓ நீர் மகத்தானவர் ஆண்டவரே, நீர் மாறாதவர் ஆண்டவரே, கர்த்தாவே, நீர் அன்பின் சுருவி ஆண்டவரே, கர்த்தாவே, உமக்கு நிகரானவர் இந்த பூமியிலே ஒருவரும் இல்லை, உமக்கு ஒப்பானவர் இந்த பூமியிலே ஒருவரும் இல்லை ஆண்டவரே, கர்த்தாவே, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் சகலத்தையும் படைத்த தேவன் ஆண்டவரே, நீர் சர்வ சிருஷ்டிகளுக்கும் எஜமானன் ஆண்டவரே, கர்த்தாவே, ஓ தேவரீர் ஆண்டவரே, கர்த்தாவே, பெயர்பட்ட ஒரு மகத்தான தேவனை ஆண்டவரே எங்களுடைய தேவனாய் நாங்கள் கொண்டிருப்பதற்காய் உமக்கு நாங்கள் கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே, கர்த்தாவே, ஓ தேவரீருமை எவ்வளவாய் துதித்தாலும் உயர்த்தினாலும் போற்றினாலும் வாழ்த்தினாலும் மகிமைப்படுத்தினாலும் துதித்தாலும் ஆண்டவரே, கர்த்தாவே, ஓ தேவரீர் அது போதாது ஆண்டவரே, கர்த்தாவே, போதவே போதாது ஆண்டவரே, உமக்கு கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உமை நன்றியோடு உமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ அன்பின் தேவனே, உமை நன்றியோடு உமை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் தாமே இந்த மாலை ஆராதனை நம்மளுக்கு ஆசீர்வதி தரும்படியாக, தொடக்கம் முதல் முடிவு மட்டுமாக தேவனுடைய பிரசன்னம் மத்தியிலே இறங்கி இதோ பிரசங்கி அலறியும் அப்படியாய் வார்த்தையை கேட்கிறதான நம்மையும் கர்த்தர் தாமே அபிஷேகித்து ஆசீர்வதிக்கும்படியாக, ஓ தேவன் தாமே ஆண்டவர் கர்த்தாக அப்படியாக நம் மத்தியிலே பிரசன்னமாய் இறங்கி வந்து ஓ நம்முடைய ஒவ்வொரு உள்ளத்தையும் ஆட்கொள்ளத்தக்கதாய், ஓ இந்த மாலை ஆராதனை தேவனை நாம் மகிமைப்படுத்தி அப்படியாக நம்முடைய அருமையான சகோதரர் முதல் டேனியல் அவர்கள் கூட இந்த ஆராதனைக்காக ஜபிக்க முடியும் நாம் சகோதரி நாம் கேட்டுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியுடமை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜீவனுள்ள தேவனாய் கர்த்தாவே, இதோ ஆண்டவரே இந்த அருமையான இந்த மாலை வேலைக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவரே. இதோ ஆதியிலே கூட ஆண்டவரே இந்த மாலை வேலையிலே நம்முடைய பிள்ளைகளோடு உலாவி வந்து நீர் பேசின அதே தேவன் ஆண்டவரே, இன்றைக்கு நீர் மாறாதராக இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த மாலை ஆண்டவரே மாலை வேலையில குளிர்ந்த நேரத்திலே எங்களோடு கூட வந்து நீர் என்ன சித்தமாக இருக்கிறீரோ, உங்களுடைய வார்த்தை எதுவோ, உங்களுடைய விருப்பம் எதுவோ ஆண்டவரே, அதை எங்களோடு கூட நீ பேச முடிய செபிக்கிறோம். ஏதோ பேசுகிறதான தாசனை மறைத்து நீர் எங்களோடு இடைப்படும் ஆண்டவரே. ஏதோ நிச்சயமாக ஆண்டவரே தேவரே, இது எங்கள் இருதயங்களெல்லாம் நாங்கள் திறந்து உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம். ஒரு மனிதன் பேசினால் ஆண்டவரே அது எந்த ஒரு காரியத்தையும் செய்யாது, ஆனால் நீர் பேசுவீர் என்றால் ஆண்டவரே எங்களை ஜீவனை மாற்றி போடும், எங்களுக்கு ஆண்டவரே தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கும் ஆண்டவரே. இந்த ஒரு வார்த்தை எங்களுக்கு போதும் ஆண்டவரே. ஏதோ ஆண்டவரே இந்த ஆராதனை முழுமையாக சமூகத்தில் ஒப்படைக்கிறோம், ஏதோ பாடுகிற சகோதரன் சமூகத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. ஆவியினால் அவரை அபிஷேகியும் ஆண்டவரே பாடல் ஆராதனைக்கு அபிஷேகம் முடியாது செபிக்கிறோம். ஏதோ ஆண்டவரே இசை வாசிக்கிற கரங்களும் சமூகத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. ஏதோ பாடுகிற எங்களையும் சமூகத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. வருகிற ஒவ்வொருத்தரையும் சமூகத்தில் ஒப்படைக்கிறோம் தேவரீர். இதோ யாரெல்லாம் ஆண்டவரே பணம் மறதோடு ஏதோ மனக்கிளேசத்தோடு வருகிறார்களோ ஆண்டவரே, தங்கள் பாரத்தையும் தங்கள் துக்கத்தையும் ஆண்டவரே தங்களுடைய எல்லா விதமான கவலைகளும் ஆண்டவரே இறக்கி வைத்து போகத்தக்கதாய் கூட நீர் எங்களோடு பேச முடியாது செபிக்கிறோம்.
மாலை வேலையில் ஆண்டவரே உடைய சமூகத்திலே இந்த ஆராதனை முற்றிலுமாக ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. நீர் மகிமைப்படுகிறாக, நீர் எங்கள் மத்தியில் உலாவிறாக, எல்லாவற்றின் ஜீவகத்தில் ஒப்படைத்து இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறவங்க அன்பின்மே. ஆமென், 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 ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இப்படியாக இந்த மாலை வேலையில் தேவனுடைய சமூகத்திலே இந்த பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்தி இந்த ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். ஒரு பழைய பாடலை கர்த்தரின் கை கூறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே பாடலின் 333 கூட நாம் சேர்ந்து இந்த வேளையில் நாம் தேவனை ஆராதிக்கலாம். பாடலின் 333 கர்த்தரின் கை கூறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை கூறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதன் அருள் புரிந்தனரே. மாறிடவே சுதன் அருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் நிலைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் நிலைப்பான். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். கிருபையிலே நாம் வளர்ந்திடுவோம், வருங்களை நாடிடுவோம். கிருபையிலே நாம் வளர்ந்திடுவோம், மரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்று பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். திரு சபையே கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய். திருச்சபையே கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் கலைத்திட அருள் புரிவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் கலைத்திட அருள் புரிவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான்.
விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்று பிழைப்பான். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, கஞ்சம் இயேசு உன் அரணே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, கஞ்சம் இயேசு உன் அரணே. தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்து கொள்வா. தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்து கொள்வா. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்று பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்று பிழைப்பான். மேகம் போன்ற வாக்கு தத்தம் சூழனின்று காத்திருக்க, மேகம் போன்ற வாக்கு தத்தம் சூழனின்று காத்திருக்க. விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேகிடுவாய். விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேகிடுவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். ஒரு பாடல் கூட நாம் பாடலாம். பாடலின் 619 வான மீதிலே என் மன்னன் வருவார் என்ற பாடலை கூட சேர்ந்து பாடலாம். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். நான் அங்கே போவேன் ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். நான் அங்கே போவேன் ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். துன்பம் இல்லை அங்கு, தொல்லைகள் இல்லை, கஞ்சம் இல்லை அங்கு, பசியும் இல்லை. துன்பம் இல்லை அங்கு, தொல்லைகள் இல்லை, கஞ்சம் இல்லை அங்கு, பசியும் இல்லை. தூதர்கள் போல தானும் பாடுவேன், தூதர்கள் போல நான் தானும் பாடுவேன். என் தூயவரை தரிசித்து தொழுதிடுவேன், என் தூயவரை தரிசித்து தொழுதிடுவேன். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகி
இனிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார் வானம் நீதிலே என் மன்னன் வருவார் மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார் நான் நடக்கும் நீளமோ தங்க மாயமாம் நான் தங்கும் ஸ்தலமோ தேவனின் இல்லம் நான் நடக்கும் நீளமோ தங்க மாயமாம் நான் தங்கும் ஸ்தலமோ தேவனின் இல்லம் தூதர்கள் போல நானும் இருப்பேன் தூதர்கள் போல நானும் இருப்பேன் என் தூயவரின் கட்டளையை செய்து முடிப்பேன் என் தூயவரின் கட்டளையை செய்து முடிப்பேன் வானம் நீதிலே என் மன்னன் வருவார் மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார் வானம் நீதிலே என் மன்னன் வருவார் மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார் என் மேசர் என்றும் என்னோடு இருப்பார் நானும் என்றும் அவரோடு இருப்பேன் என் மேசர் என்றும் என்னோடு இருப்பார் நானும் என்றும் அவரோடு இருப்பேன் தூதர்கள் போல அவர் அருகினிலே தூதர்கள் போல அவர் அருகினிலே என் பரிசுத்தர் பாதம் பணிந்திடுவேன் என் பரிசுத்தர் பாதம் பணிந்திடுவேன் வானம் மீதிலே என் மன்னன் வருவார் மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவான் வானம் மீதிலே என் மன்னன் வருவார் மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார் நான் அங்கே போவேன் ஆர்ப்பரிப்பேன் என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன் நான் அங்கே போவேன் ஆர்ப்பரிப்பேன் என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன் வானம் நீதிலே என் மன்னன் வருவார் மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார் வானம் நீதிலே என் மன்னன் வருவார் மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார் கர்த்தருடைய மகா பரிசு நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. ரெண்டு அறிவிப்புகள் இருக்குது. இன்று காலை 5:30 அளவில் கும்மிடிப்பூண்டியில் ஊழியம் செய்தான பாஸ்டர் செபஸ்டியன் 67 கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். அவருடைய பிரேதத்தை இன்னும் கொடுக்கவில்லை மருத்துவமனையில், அதற்காக காத்திருக்கிறார்கள். கொரோனாவாக இருந்தால் அந்த பாடி கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அவர் அருமையான ஒரு சகோதரன், நம்ம மத்தியில் அடிக்கடி வந்து போயிருக்கிறாங்க. அவருக்காக அந்த பூத உடல் கிடைக்கத்தக்கதாக நீங்கள் ஜெபித்துக்கொள்ளுங்கள். ஒரு கால் மாலையில் கொடுப்பார்களானால் நாளை தினத்தில் நல்ல அடக்க ஆராதனை நடைபெறும். அந்த ஆராதனை நடக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்யத்தக்கதாக நீங்கள் ஜெபித்துக்கொள்ளுங்கள். அந்த வீட்டாருக்கு ஆறுதலுக்காக நீங்கள் ஜெபித்துக்கொள்ளுங்கள். இந்த பாஸ்ட் பேர் செபஸ்டின், கும்மிடிப்பூண்டியில் ஊழியம் செய்கிறதான அந்த சகோதரன். இன்னொரு அறிவிப்பு, வருகிற மாதம் அடுத்த மாதம் 5 திங்கட்கிழமை மாலை 5 அளவிலே சகோதரன் பிரகாஷ் ரூத் இவருடைய திருமணம் நடைபெறும். அந்த திருமணத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த வேளையிலும் தேவடைய வார்த்தை நாம் கேட்கும்படியாக நம்மத்தில் ஊழியர் எம்பி மோசையா இருக்காங்க. அவர்கள் முன்னுக்கு வரும்படியாக நான் அழைக்கிறேன். ஊழியர் முன்னுக்கு வரும்போது நாம் அனைவரும் எழுந்து நின்று அவரை வரவேற்கலாம். Thank you.
Praise the Lord. God bless. உட்காரும் கத்து பெருமானவர். ரட்சகரும் மீட்பருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஏற்பட்ட நாமத்தினால உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். மற்றபடியாக லைவ் ஸ்ட்ரீமில் பார்த்து கொண்டு இருக்கிற மற்றும் தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெருமானவர்கள், இந்த நேரத்தை தேவன் நமக்கு கொடுத்ததற்காக தேவனுக்கு நான் அப்படியாக நன்றி செலுத்துகிறேன். இப்படியாக தேவ சமுதிர கூடுவது என்பது உங்களுடைய வார்த்தை கேட்பது சிலாக்கியம். கர்த்தர் பெருமான ஜனமே, இந்த கடைசி நாளில் அப்படியாக உண்மையாக ஒரு ஃபில்ட்ரேஷன் நடக்கிறது நான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். வடிகட்டுதல் நடந்து கொண்டு இருக்கிறது. இதற்கு மத்தியில் அப்படியாக தேவனுடைய வார்த்தைக்காக ஜீவிக்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறவர்களுக்கு ஒரு விசேஷத்தை பங்கு தேவன் வைத்திருக்கிறார் என்று நம்முடைய தீர்க்கதரிசி பரிணாம அவர்கள் அப்படியாக பல செய்திகளில் சொல்லியிருக்கிறார். ஆகவே நாம் என்ன செய்கிறோம், ஏது செய்து கொண்டிருக்க, என்ன சாதிக்கிறோம் என்பது இப்படியான காரியங்கள் அல்ல. ஆனால் வார்த்தையோடு எவ்வளவாய் நாம் நெருங்கி ஜீவித்து கொண்டு இருக்கிறோம், எவ்வளவாய் கனப்படுத்துகிறோம், அதுக்கு கீழ்ப்படுகிறோம் என்ற காலகட்டத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே இப்படியாக தேவன் நம்ம வைத்ததுக்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஊழிய களத்தில் இருக்கிற போதகருக்காகவும் நாம் ஜெபிப்போம். இப்படியாக அவரை தேவன் வைத்ததுக்காக அவருக்கு நன்றி. அவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மற்றும் அப்படியாக ஒரு அறிவிப்பு சொன்னார் நம்ம சகோதரர் அவர்கள், சகோதரர் செபாஸ்டியன் கும்படி புள்ளி பாஸ்ன்னு சொல்லுவாங்க. அருமையான சகோதரன், இடத்துல நல்லா பேசுவார், எல்லா இடத்துலையும் பழக்கமானவர். அவருடைய குடும்பத்துக்காக கண்டிப்பாக நாம் ஜெபித்துக் கொள்வோம். அவர் குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குடும்பத்துக்காக நானும் ஜெபித்துக் கொள்கிறேன். குடும்பத்துக்கு கர்த்தர் ஆறுதல் செய்வாராக. மற்ற கர்த்தர் பிரியமானவர்களை தொடர்ந்து நீங்கள் எனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் விசுவாசிக்கிறேன். ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஜெபிக்கலனாலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். நாம் எழுந்துட்டு தேவனுடைய வார்த்தை வாசிப்போம். ரெண்டு பேதர் மூன்றாவது அதிகாரம் 9 வாசிக்கலாம். 9 வாசிப்போம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் நாள் இரவிலை திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட வென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். 11 இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் அதி சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். அவருடைய வாக்கு தத்துவத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமிகளும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரை அற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருங்கள். மீண்டுமாய் 11 வாசிக்கிறேன். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதாய் இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவபக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். யாத்ராகமம் புஸ்தகம் 14 13-14 வாசிக்கிறேன். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். வாசித்த தேவனுடைய வார்த்தை தேவன் தம்மை ஆசீர்வதிப்பாராக. தள்ளுபடி செபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, தருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட மன மகிழ்ச்சியான இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தாவே, இப்படி ஒரு நல்ல கூடுகையை ஐக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். எங்களை மேன்மைப்படுத்தவோ எங்களை காண்பிக்கவோ எங்களுக்காக ஒன்றுமில்லை. ஆனால் மகத்தான என் தேவன் யார் என்பதை நீ நிரூபித்து கொண்டு இருக்கிறீர். உம்மை நாங்கள் ருசிக்கவும் ரசிக்கவும் இடத்துல ஐக்கியம் கொள்ள முடியா, உமக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து வார்த்தை முடி ஜீவிக்க எங்களை சரிப்படுத்திக் கொள்ள வந்திருக்கிறோம்.
அதற்காக உமக்கு நன்றி. வந்த பிள்ளைகளையும் லைவ் ஸ்ட்ரீம் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற, கிராமம் பகுதியில் பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த வார்த்தையை அவர்களை விடுவிக்கவும், ஒரு பெரிய காரியத்தை அவர் பெற்றுக்கொள்ளட்டும். வார்த்தையை கேட்டு அதுபடி நடக்கவும், அதை வாசிக்க தியானிக்க உதவி செய்யும். இந்த நேரத்தை களத்தில் இருக்கிற, அந்த ஊழியத்தில் இருக்கிற அருமையான போதகர் அவர்களையும் ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்து கொள்ளும். அவர் போக்கையும் வரத்தையும் விசேஷத்தை ஒரு பாதுகாப்பை நீ கொடுத்து கொண்டு இருக்கிறீர். அது தொடர்ந்து இருக்கும்படியாக செபிக்கிறேன். பொறுப்படுத்திக்கொள்ள இந்த நேரத்தில் காலமான சகோதரனுக்காக கூட சபஸ்டனுக்காக செபிக்கிறோம். அவர் குடும்பத்துக்கும் ஆறுதலை தாரும். சகோதரன் சொன்னது போல அவருடைய சரீரமானது ஆண்டவரை தேவன் தாமே அவர்கள் கொடுத்து விட நீ கிருபை பாராட்டும். சகலம் நேர்த்தியாக நடக்க உதவி செய்யும். இந்த நேரத்தில் ஆண்டவர் இந்த செய்தியை நீர் ஆசீர்வதியும், அடிமையாக புறப்படுத்தி நீர் மையப்படும். எளிமையில தேவன் வெளிப்படுகிறோம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ. உட்காரும் கர்த்தர் பெருமானவர்களே. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு மணி நேரத்தில் ஒரு எளிமையான ஒரு செய்தியை நாம் தியானிக்கலாம். இப்போ இந்த செய்தியை கூட அநேக கிராமப்பகுதி மக்கள் ஆடியோ கேட்டுக்கொண்டு இருப்பார்கள் என்று விசுவாசிக்கிறேன். அவர்களுக்கும் புரியணும். ஆகவே நமக்காக சில காரியங்கள் நான் வாசிக்கிறேன். எல்லார்ட்டும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வாராக. எந்த கோணத்தில் தேவன் அதை செய்வார் எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த மகிமையுண்டாகட்டும். கர்த்தர் பெரியமானவர். நான் அப்படியாக தியானிக்க போகிற புஸ்தகம் கடைசி காலத்திற்கென்று தேவனால் அருளப்பட்ட வழியை ஏற்றுக்கொள்ளுதுன்ற புஸ்தகத்தில் இருந்து பார்க்க போகிறோம். இதில் என்ன என்றால், இந்த கடைசி காலத்தில் தேவனாகிய கர்த்தர் அருளப்பட்ட வழி, தேவன் அருளப்பட்ட வழி, அதுதான் நான் இப்போ தியானிக்க போகிறோம். கடைசி காலத்தில் அநேக வழி இல்லை. இது 5 நிமிஷம் சொல்லி இந்த சர்வீஸே முடிச்சிடலாம். 5 நிமிஷம் போதும் இந்த டாபிக்கு. தேவனாகிய கர்த்தர் சுருக்கமாக எல்லாத்தையும் செய்து வச்சிட்டார். அதாவது இந்த கடைசி காலத்தில் ஒரு கூட்டு ஜனங்கள் தப்பித்து கொள்ள வேண்டும், மத்திய ஆகாயத்துக்கு போக வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் ஒரு வழியை வைத்திருக்கிறார். அதுதான் அந்த செய்தியின் சாராம்சம். அந்த வழியை யார் பற்றி கொள்கிறார்களோ, தன் சொந்த வழியில் போகிறவங்களும் பிரயோஜனம் இல்லை, அந்த வழியை பிடித்துக் கொள்கிறவர்களோ, அந்த வழியில் போகிறவர்களே கண்டிப்பாக தேவனாகிய கர்த்தர் அவர் சொன்ன காரியத்தை செய்வார். அதை குறித்து அப்படியாக சொல்ற சில காரியங்களை நாம் அப்படியே தியானிக்கலாம். அதாவது இந்த வழிக்கு வழிகாட்டுகிறவர் யார் என்றால், தலைவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அந்த ஒரு கோட்ஸ் நான் அது முன்பாக வைக்கிறேன். அந்த புத்தகத்தில் 166 பத்தியில் சொல்லுகிறார், தேவனால் அருளப்பட்டிருக்கிற இடத்திற்கு கொண்டு வரும் பரிசுத்த ஆவியாகிய தலைவருக்கு நாம் மாத்திரம் செவி கொடுப்போமானால் அவர் தாமே நம்மை நேராக மறுபடியுமாக வார்த்தைக்கு கொண்டு வருவார். அது தேவனால் அருளப்பட்ட வழியாகும். எல்லாருக்கும் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. எந்த ஒரு வழி காட்டுதலுக்கும் ஒரு தலைவர் இருக்கணும். அப்ப நம்மளுக்கு தலைவர் யாரு? திருச்சி சொல்றார், பரிசுத்த ஆவியாகிய தலைவர். கொலியசர் 2:10 சொல்லுகிறார், அப்படிப்பட்ட அந்த தலைவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்றார், தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். பவுல் சொல்கிறார், தலைவராய் இருக்கிற அவருக்குள். யாருக்குள்? தலைவருக்குள், தேவனுக்குள்ளாக நாம் பரிபூர்ணமாக இருக்கிறோம். இனிமேல் நம்மளை யாரும் புதுசாக செய்ய போறதில்லை. கரெக்டுங்களா? திரு சப்தம் சொல்றார், இப்போ வருகிற செய்தியில் பார்க்கும்பொழுது, இனிமேல் நம்மளை அவர் உருவாக்க போறதோ, இனிமேல் நம்மளை அவர் தயார் பண்ண போறதோ, இனிமேல் நம்மளை அவர் மனவாட்டியா செய்ய போறதோ இல்லை. எல்லாம் முடிச்சிட்டார். சைமாவர் கூட ஒரு புத்தகத்தை பொறுமை படிச்சு அதுல அப்படிதான் சொல்றார், அவர் முடிச்சிட்டாரு, அது விசுவாசிக்க வேண்டியதுதான் நம்முடைய வேலை. அவர் சொன்னதை செய்து போய் சேர வேண்டியதுதான் நம்முடைய வேலை. அவிசுவாசம் இருக்குமானால் கண்டிப்பாக அந்த இடத்துல போக முடியாது. முதல் யாத்திரையில் சொல்கிறார், அவிசுவாசிகளும் கீழ்ப்படியாதலும் வனாந்தரத்தில் மறித்தார்கள், போய் சேரத்துக்கு தேவன் அனுமதிக்கலாம், அழித்து போட்டாராம். ஆகவே நம்மை விசுவாசிக்க முடியாது, தேவன் அழித்திருக்கிறார். ஆகவே கர்த்தருக்கு பிரியமான ஜனமே, இப்படியாக அவர் அளிக்கப்பட்ட அந்த வழியை பெற்றுக்கொள்ளும்படியாக எளிமையான வழியில் சில காரியங்கள் தெரிய சொல்ல, அது அப்படியே நான் சிம்பிளான காரியத்தை சொல்கிறேன்,
ஏன்னா அநேகருக்கு இது பிரயோஜனமா இருக்கும். அதுக்கப்புறம் தேவனாகிய கர்த்தர் சொன்ன சில காரியங்களை அப்படியே வாசித்துட்டு அப்படியே கடந்து அதுக்கு வந்து வியாக்கியானமோ அது விவரித்து சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. ஹலோ இல்லையா கேட்குறீங்களா? கர்த்தர் பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியாக நாம் பார்க்கும்பொழுது கர்த்தர் பிரியமான ஜனமே, தீர்க்கதரிசி அநேக காரியங்களை சொல்லும் பொழுது அப்படியாக தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருத்துக்கும் ஒரு வழியை வைத்திருக்கிறார். ஆனால் மனவாட்டிக்கு மரணம் என்பது இல்லை. இந்த மரணமானது எல்லாரையும் பயமுறுத்தி கொண்டு இருக்கிறது, அவ்வளவுதான் காரியம். அதை குறித்து தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்கிறார், பிரணாம் சொல்லும்பொழுது மரணம் என்பது ஒன்றுமே இல்லை, அது ஒரு சோளக்கோள பொம்மை என்று சொல்கிறார். அது தூரம் என்று பார்க்கறவங்களும் பயமுறுதான், அவ்வளவுதான். கிட்ட போய் பார்த்தா அது ஒண்ணுமே கிடையாது. ஆகவே இந்த மரணத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் தான் நாம். ஹலலுயா. ஆகவே தேவனாகிய கர்த்தர் ரொம்ப அருமையா சொல்கிறார், ஒரு காரியத்துக்கு அருகில் நீங்கள் வராதவர்களும் அதை என்ன பண்ண முடியாது, கண்டு கொள்ள முடியாது. அதுக்கு அருகில் நீங்க வரும்போது தான் அது என்னவென்று நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே இதுல ஒரு வசனத்தை நான் அப்படியாக தீர்க்க சொன்ன காரியத்தை வாசன், ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான். அதற்கு என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டியும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். ஹல்லேலூயா. இது ஏற்கனவே இந்த செய்தி பலமுறை பல கோணத்தில் எல்லாரும் பேசியிருக்கிறார்கள், கேட்டு இருக்கிறீங்க, வாசித்து இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அந்த மகன் ஈசாக்கு தகப்பனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான். இன்றைக்கும் விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய தகப்பனாகிய தேவனை பார்த்து நாம அநேக கேள்வியை கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதுக்கு தான் இந்த வழியை சொல்றார் திருதர்சி. கடைசி காலத்தை தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வழியை தேவன் வைக்கிறார். கேள்வி கேட்கறது ஈஸி, ஹலோ இல்லையா? அது நானா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி, கேள்வி கேட்கறது ஈஸி. நம்மளுக்கு அந்த காரியத்தை பெற்றுக்கொள்வதும் அதன்படி நடப்பதில் தான் இருக்குது விஷயம் இப்போ, ஹலோ இல்லையா? அப்போது ஆபிரகாம் சொல்கிறார், என் மகனே, தேவன் நமக்கு தகன பலியை பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். தமிழ்ல வந்து பார்த்து கொள்வார்னு இருக்குது, இங்கிலீஷ்ல வந்து ப்ரொவைடு, அருள்வார், கொடுப்பார். ஹலோ இல்லையா? அப்படி என்றால் தேவன் கொடுப்பார். அப்ப வழிய நம்மளுக்கு எல்லாத்தையும் தேவன் என்ன பண்ணிட்டார், கொடுத்துட்டாருங்களா? அதுதான் செய்தியை முடிச்சு நம்ம போக வேண்டியதான், ஜெபம் பண்ணிட்டு கொடுத்துட்டாரு. என்ன செய்யணும் இப்ப? அதுதான் இப்ப காரியம். எந்த ஒரு பொருளையும் கர்த்தர் பிரியமான ஜனமே, அதை வாங்கி கொண்டு போய் ஒரு இடத்துல நீங்க வச்சுட்டு வேடிக்கை பார்த்தா அதுல எந்த பிரயோஜனம் கிடையாது, அது வேலை செய்யாது. ஹலோ இல்லையா? விதையானது மறித்தால் ஒழிய, அது அழுகினால ஒழிய, அதுக்குள்ள அந்த ஜீவன் வெளியே வராது. அதுதான் சொல்லுகிறார். நீ வதையாத்து மூட்டை கட்டி வச்சிட்டீங்களா, ஒரு பிரயோஜனம் இல்லை, கரெக்டுங்களா? எந்த ஒரு காரியமும் நாம் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தையாக விதையை, ஜீவனுள்ள இந்த விதையை சும்மா வச்சிருந்தோம்னா பிரயோஜனம் இல்லை. ஏன்னா மோசமான காலத்துல வந்திருக்கிறோம், மிகவும் மோசமான காலத்துல, மிக மிக மோசமான காலத்துல அதை ஜெயிக்க முடியாத மிக மிக வல்லமையான வார்த்தை தேவன் வைத்திருக்கிறார். எந்த காலத்திலும் இல்லாத இதுல ஜெயிக்கிறான ஒரே ஒரு வழி, அவருடைய வார்த்தையை நாம் கை கொண்டு அந்த வார்த்தையின் அவர் கொடுக்கப்பட்ட வழியில போகணும். அதுதான் முக்கியம், நம்முடைய வழி கிடையாது. அது குறித்து பேசுகிறார். அந்த வழியை குறித்து சொல்லும் போது அநேகர் அநேக வழிகளை தெரிந்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்க அநேகர் ஆசீர்வதிக்கப்படாத காரணம், அநேகர் உருப்படாது போன காரணம், விசேஷமா வாலிபர்கள் தங்களுக்கென்று ஒரு வழியை தெரிந்து கொண்டு இருக்கிறார்கள். ஹலோ இல்லையா? அது சொல்கிறார், ஒரு மனிதனால் சொல்லக்கூடிய வழிகள் ரெண்டு வழி இருக்கிறது. ஒரு வழி நல்ல வழி, ஒரு வழி அருமையான வழி, தேவன் கொடுக்கிற வழி, சரியான வழி. அந்த வழியில போனா நேரா போக வேண்டிய இடத்துக்கு போயிடலாம். இன்னொரு வழி தவறான வழி, எங்குமே ரெண்டு இருக்கும் கர்த்தர் பிரியமானவர்ல. ஆனால் அதிகமான ஜனங்கள், அதிகமான மக்கள், அதிகமான கூட்டம் எதை விரும்பும் என்றால் தவறான வழியை தான் விரும்பும். நல்ல வழி யாரும் விரும்புறதில்லை. ஏன்னா நல்ல வழியை பார்க்கும்பொழுது அது அவ்வளவு பிரபலமாக இருக்காது. நல்ல வழின்னு சொல்லுவான், அதுல அவன் பிரவேசிக்க மாட்டான், கரெக்டுங்களா? அநேக சொல்லுவாங்க, நல்ல செய்தி புரிதர் கீழ்ப்படிய மாட்டாங்க, நல்ல செய்தி புரிதர் வாசிக்க மாட்டாங்க, நல்ல செய்தி புரிதர் அந்த செய்தி படி என்ன பண்ண முடியாது, எதுவுமே அவங்க வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஆனால் சொல்லப்படாத காரியங்களில் அதிகமாக எடுத்துக்கொண்டு அதை வைராக்கியமா பேசிக்கொண்டு இருப்பார்கள், அங்கத்தான் தவறி போறாங்க. ஒழுங்குல போகும்போது தேவன் வந்து நிற்கிறார். ஆகவே இரண்டு வழியை தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிறார்.
ஆகவே எல்லாருமே இந்த இரவுல இந்த நேரத்தில் நல்ல கவனிக்கணும் கருத்து பிரிமான. ஒன்று நல்ல வழி, இன்னொன்று தவறான வழி. ஆனால் இதற்கு மத்தியில நடுநிலைமையான வழி என்று ஒன்று கிடையாது. நான் பார்த்துக்கோன் பிரதர், ஏதோ காலம் போகுது, ஏதோ நடக்குது, ஏதோ பண்ணுது, அது நம்மளா போட்டுக்கிற வழி அது. ஹலேலூயா. அப்ப எது ஒரு எந்துமே எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் போல் சொல்லுகிறார். அப்படின்னு அர்த்தம், அநேக வழி இருக்கிறது, ஒரு வழியை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். ஹலேலூயா. அப்ப அந்த வழி என்ன வழி, எப்படி செய்யறது, அதை அந்த காரியத்தை சொல்கிறார். ஆகவே தவறான வழி, நல்ல வழி, மத்தியில் நடுநிலைமையான வழி என்று ஒன்று கிடையவே கிடையாது. ஆனால் எந்த ஒரு மனுஷனும் தேவனுக்கும் உலகத்துக்கும் ஊழியம் செய்ய முடியாது. ஒன்று இருந்தால் தேவனோடு இருக்கணும், இல்லைனா உலகத்தோடு இருக்கணும். ரெண்டு காரியத்தை எந்த மனுஷனும் செய்ய முடியாது. அப்படி செய்தா என்ன பிரதர், செய்துங்க வாழ்க்கையில ஜீரோ வாழ்ந்திருக்கும், உருப்படாது இருந்திருக்கும், வழி தெரியாத அழிஞ்சிருப்பாங்க. ஹலலுயா. நடுக்காட்டை விட்ட கதை தான், தேவன்கிட்ட வந்து வழி தெரியாத கதை. ஹலலுயா. இதெல்லாம் அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். தேவன்கிட்ட வந்துட்டு போம், ஆனா வழி தெரியாது. ஏன்னா வழி சொல்றவங்களே இல்ல, அந்த வழியை கொடுக்கிற வார்த்தை கிட்டையும் போல, அந்த வார்த்தையும் ஒழுங்காக உட்காந்து பண்ணல. அந்த வழி அந்த வார்த்தை அந்த அதுதான் ரூட் மேப். அது ஆக்சுவலி எது நம்மளோட வேதம் என்ன, அது ரூட் மேப். அது செய்தி ஒரு ரூட் மேப். எந்த ரூட்டு, பரத்துக்கு போற வழி, நன்மையான வழி, நாம் நல்லா இருக்க முடியாது சொல்ற வழி. ஹலோ. நம்ம என்ன செய்வோம், நல்ல வழியை சொல்லும்போது நம்மளுக்கு செட் ஆகலைன்னா நிறைய பேர் சொல்லலாம், ஹைவேஸ் போட்டிருப்பான், சுத்தின்னு போனா ஃப்ரீயா போயிடலாம், இப்படி பூந்து போனா என்ன, அதுதான் தவறான வழி, போயிடலாம். இவன் சுத்தின்னு போயிருந்தா கூட என்ன பண்ண, ஒரு மணி நேரத்தில் போய் சேர்ந்துருப்பான், பார்க்கறதுக்கு ஷார்ட்டா தெரியும். இதுல போய் சேர்ந்தா கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டு போயிருப்பான். அவனுடைய காரியமே விளங்காது, ஒரே டென்ஷன், ஒரே போராட்டம். ஏன்டா இந்த பக்கம் வந்த, சொல்றோமா இல்லையா, இயற்கையிலே நடக்கிற காரியம். குடும்பத்தில் அப்படித்தான் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நமக்காக விசேஷமாக தேவனுடைய பிள்ளைகளுக்காக தேவன் ஒரு தனி வழி வைத்திருக்கிறார். அந்த தனி வழி என்னன்னா, யாருமே இந்த ரூட் மேப்பை பார்க்கறது இல்லை. கர்த்தர் பிரியமானவர்கள் யாருமே என்ன பண்றதுல, இந்த மேப்பை எடுத்து பார்க்கறது கிடையாது. எந்த மேப்பை, எத்தனை பாஸ் சொல்லியிருப்பார், புக்கு வாங்கி படிங்க, புக்கு வாங்கி படிங்க, டெய்லி ஒரு புக்கு படிக்கிறோமா, டெய்லி வேதத்தை ஒரு ஒன்னும் ஒரு 5 அதிகாரம் படிக்கிறோமா, டெய்லி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம் ஜபிக்கிறோமா, செய்யறதே கிடையாது. அப்ப எப்படிங்க அந்த வழி போக முடியும், அவர் கொடுத்த வழி அதுதான். ஆனா கிருபையில வண்டி ஓடி நிற்குது, தேவனுடைய கிருபை. இன்னைக்கு அந்த கிருபையில கூட ஓடுறாங்க, அந்த கிருபை பாட்டு பாடிட்டு போறோம், அதுவும் வேஸ்ட். தேவனோடு நிற்கணும், இன்னைக்கு நிற்க வேண்டிய காலகட்டம் இப்போ. ஹல்லேலூயா. அருமையா சொல், இதெல்லாம் உண்மையா சொல்றேன். இந்த அருமையா, இந்த செய்திக்குள்ளாக மறைக்கப்பட்ட நிறைய காரியங்கள் சிம்பிளா இத்தனை பாச பிரசம்பரம் யோசிப்பேன். இவர் சும்மா இவரே சொல்றாரு, வந்த புதுசுல இவருக்கு இதெல்லாம் எப்படி தெரியும், கடைசி பார்த்தா அது செய்திக்குள்ள இருக்குது, சாதாரண மேட்ரு. அதெல்லாம் யாரும் எடுத்து சொன்னது கூட கிடையாது. அதாவது எல்லாரும் பரலோகத்துக்கு பயில் படியெல்லாம் பரலோகத்துக்கு போக முடியாது சொல்லியிருக்காரா, காணிக்கு போறலாம் போக முடியாது, பயில் வாசியெல்லாம் போக முடியாது, ஜபம் பண்ணலாம் போக முடியாது. அப்படி கேட்கும்போது என்ன, ஜபம் பண்ண போக முடியாதா, ஏன்னா நம்மளுக்கு கருப்பிக்கப்பட்டதுன்னு, இது 10 ரூபா போட்டா உனக்கு பரலோகம் கத்துக்குதான்ல, அந்நிய பாஷா பைசா நீ பரலோகம், கண்ட மூடி சும்மா ஜோம் பண்ணினா பரலோகம். அப்புறம் பக்க பாக்கெட்லயே இருக்கிற மாதிரி பேசுவோம் பரலோகத்தை, அப்படிதான் போ. நம்ம இங்க வந்த பிறகு தான் தெரிஞ்சது. ஹல்லேலூயா. அப்ப எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்குது. கர்த்தர் பிரியமானவர்ல வழியல் பாலிசர் பூர்ணமான வழி, நல்ல வழி எது என்று பார்த்து அது மத்தியில் நடவுன்றார். ஒரு இடத்துல சொல்றாருங்களா, இன்னைக்கு நான் வழி அத வழியிலே நின்னு வழி தெரியாதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, அது பெரிய காரியம். வழியிலே நின்று கொண்டு வழி தெரியாமல் அலைந்து கொண்டு சுற்றி கொண்டு ஹலோயா இருக்கிறோமா இல்லையா, நம்ம ஆளுங்க இல்லைன்னா பரவாயில்ல, சந்தோஷம். இதில் கேட்டுக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு முக்கிய தேவை, வில்லேஜில் பார்த்துன்னு இருக்கிற வாலிப பிள்ளைகள் எல்லாருக்கும் சொல்கிறேன், கத்துக்கு பிரிமானவர் இல்லை, தேவன் தான் இப்போ வழி நம்மளுக்கு. இதை நான் சுருக்கமாக சொல்லிடுவேன், சுருக்கமாக 4 வரியில் சொல்லலாம். தேவன் அந்தந்த காலத்துக்கு ஒரு வழியை வைத்தார். எப்படின்னா அவரே வழியாக இருந்ததுனால அவர் ஒவ்வொரு தூதனை அனுப்புவார் அந்த நாளில். அந்த தூதன் மூலமாகத்தான் அந்த வழியை அவர் காண்பிப்பார். மோசே நாட்களில் தொடங்கினார். ஹல்லேலூயா. தூதனுக்கு முன்னால ஒரு தூதன், அவர் செய்யறதெல்லாம் ஒரு சூப்பரா இருக்கும். தூதன் அவருக்கு முன்னால ஒரு தூதன், கடைசியில பிரண்ணாமல முடிகிறார், அவரும் ஒரு தூதன், அவரும் ஒரு தூதன் உலக ஒரு கனெக்ஷன்ல இருந்தார். ஹல்லேலூயா. கரெக்டுங்களா?
இன்னொரு செய்தியில வாசிக்கும் போது தீர்க்கதரிசி சொல்கிறார், நீங்கள் எல்லாருமே தூதர்கள் அப்படின்றாரு. ஏன் இந்த தூதுவை பெற்றவர்கள் அவ்வளவு பேரும் எல்லாருமே தூதர்கள், கரெக்டுங்களா? உண்மை ஒத்துக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஏனென்றால் இதை யார் எடுத்துக்கொண்டு போவார்கள்? எல்லாரும் எடுக்க மாட்டான், எல்லாருக்கும் அது தெரியாது, எல்லாரும் ஒத்துக்கொள்ள மாட்டான், எல்லாரும் அது எடுத்துக்கொண்டு போறதுக்கு வைக்கப்படுவான். இப்ப யாரும் அதை எடுத்துக்கொள்ள, எடுக்கிற சாதாரண விஷயம் கிடையாது. ஹல்லேலூயா. அப்ப நீங்களே யாரு? தூதர்களை தான். ஏன்னா தூதர்களை தான் பரலோகத்தில் இருப்பான்னு வேதமா சொல்லுது. நீ தூதனா இருந்தா தான் பரலோகத்தில் இருக்க முடியும். நம்மளுக்கு முன்னாடி ஒரு தூதன் போயிருக்காரு. ஹல்லேலூயா. அப்ப அடுத்தது யாரு? அதே முதற் பலன் இருக்கும், பின்னால் இருக்கிற அந்த பலன் ஆட்டோமேட்டிக்கா வந்தது ஆகணும், வேற வழி கிடையாது. ஆகவே கர்த்தருக்கு பிரியமான ஜனமே, எல்லாவற்றுக்கும் ஒரு வழியை வைத்திருக்கிறார். ஆனால் நாம் நமக்கு ஒரு சொந்த வழியை வைத்திருக்கிறோம். நாம் சொந்த வழியில செல்வோமானால் நம்முடைய வழிகளில் செல்வதற்கு இருக்கிற ஒரே வழி அதுதான். ஒவ்வொன்றிற்கும் தேவன் ஒரு வழியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கள் அந்த வழியை போகும்பொழுது, அவர்களுடைய சொந்த வழியில் அவர்கள் போகும்பொழுது தங்களுடைய தொல்லைகளிலே அவர்கள் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். இருக்குதுங்களா? உண்மைதானே? உண்மையா கத்து பிரிமானுள்ள அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். பரவலா உலகத்தில் பேசுறது என்னன்னா, ஒரு கிறிஸ்தவனுக்கு இது நடக்கக்கூடாது. இது ஒரு கிறிஸ்து, அதாவது கிறிஸ்தவனா இருக்கும் சொல்ல மாட்டான் இதை, கரெக்டுங்களா? உலகத்தில் பாருங்க, ஒரு முஸ்லீம் போயிட்டு பயங்கரமான பிரச்சனை வந்தா அடிப்பான் இல்லையா, ஆளை க்ளோஸ் பண்ணி ஏதோ ஒன்று செய்வான், வெடி வைக்கணும் அதை வைக்கணும். ஆனால் அது வந்து வந்து யாரும் பெருசாக சொல்லணும், ஏன்னா அவங்களோட அல்லாஹ் அப்படி சொல்கிறாரு. ஜெயம் அதுதான், செஞ்சுட்டா என்ன பண்ணுவான், இதுதான் வெற்றி, அல்லாஹ் நாமத்தில் நாங்கள் செய்கிறோன்னுவான், கரெக்டா? அவனை போய் பாரா, ஒரு முஸ்லீம் போய் இப்படி செய்வானே, அவனை சொல்லிக்கிறானா, கரெக்டுங்களா? மற்றபடி திருடுவது, போய் பேசுறது, கொலை பண்ணுறது, அடிக்கிறது, என்னெல்லாம் செய்யணுமோ செய்வான். இவனா ஒரு இந்து அப்படி செய்கிறான் பாரு, அவனை சொல்லியிருக்கிறானா, சொல்லுவானா? ஆனா அவன் கிறிஸ்துவ அனுபவம் இல்லாத சும்மா பைபிள் எடுத்து சபைக்கு போயிட்டு வந்து கொழாடியில சண்டை எங்கன்னா கெட்ட வார்த்தை பேசினா உடனே அந்நியன் சொல்லுவான், இவன்லாம் கிறிஸ்தவனா சபைக்கு போறான். பவுல் சொல்லுகிறார், தங்களை அறியாமலே ஒரு பிரமாணத்தினால கட்டப்பட்டு இருக்கிறார்கள். அந்த பிரமாணம் பேசுது, ஒரு கிறிஸ்தவன் இப்படித்தான் இருக்க வேண்டும். ஆனா எப்படி இருக்க வேணும், எல்லாம் சொல்றான், இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும், இப்படி ஆனா எப்படி இருக்கணும், அது சொல்லணும்ல, அதை சொல்றதுக்கு தான் தீர்க்கதரிசி வேணும். அவர் அதுதான் சொல்லுகிறார், இப்படிதான் இருக்கணும், இப்படி ஒரு வழி இருக்கிறது, அந்த வழியில நீ பிரவேசிக்கணும்னு. அந்த வழியில போலனா குடும்பம் ஒன்னா இருக்காது, கத்திர பிரிமானவர்கள். அந்த வழி இல்லை என்றால், அந்த வழியை தகப்பன் கத்துக்கலாம் தான் பிள்ளைங்களுக்கு கத்துக் கொடுக்க முடியும். கேட்கிறாங்களே இல்லையா, தகப்பன் சொல்லிதான் ஆகணும், பிள்ளைகள் கேட்கிறாங்களே இல்லையா, தாய் சொல்லிதான் ஆகணும், அவங்க கேட்கல போது அது அப்பாற்பட்ட ஒரு காரியம். அது சில இடத்துல இந்த வழியில போகிறதும் கிடையாது, அதை படிக்கிறதும் கிடையாது, தன் பிள்ளைகளை கெடுப்பதற்காக சில தாய் தப்புன்னு இருக்கிறார்கள் சில குடும்பங்களில. அப்பட்ட குடும்பத்தை நல்லா கவனிங்க, பயங்கரமா பிசாசோடு உறவு வைத்திருப்பார்கள், பெற்றோர் மீறி போவாங்க. இன்னொரு படி மேல சொல்ல போனா, தாய் தப்புன்னு அவன் மரியாதை இல்லாத பேசறது மாட்டான், கொல்றது கூட துணிய மாட்டான், நீ உயிராகிற சாவுன்னு கூட சொல்லுவான். அந்த மாதிரி சூழ்நிலை. ஏன்னா சமீபத்தை நான் படித்தேன், செல்லுல படிச்ச பையன் 80 வயசு பாட்டிய கல்லெடுத்து போட்டு சாவாச்சான், ஏன்னா கடவுளை என்கிட்ட சொன்னார் உன கொல்ல சொல்லின்னு. பாருங்க எங்கேயோ போயிருக்குது. ஆனால் எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையும் தடுக்கிறதுக்கு ஒரே வழி இருக்குது, அது கட்டளாக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. யாருக்குள்ளாக தேவன் இருக்கிறாரோ, யாருக்குள்ளாக வாழ்த்து இருக்கிறதோ, அந்த பாடலை கூட கத்து பிடிமால பிசாசு வர முடியாது, எந்த ஒரு ஆவியும் வர முடியாது. ஏனென்றால் அந்த வார்த்தையின் வழி அவருக்குள்ளாக இருக்கும்போது அவருக்குள்ள வேற யாரும் இல்ல, தேவனே இருக்கிறார். அதுதான் காரியம். தேவன் இருக்கிற இடத்துல பாருங்க, அருமையா வாசித்தோம், பரிசுத்த ஆவியாகிய தலைவர், அந்த தலைவர் நமக்குள்ளாக இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு ஆளுகை இருக்கும். கர்த்தர் பிரியமானவர்ல அந்த வீடு ஆளுகை, பரிசுத்த ஆவியான ஆளுகை செய்யும்போது கண்டிப்பாக அது வித்தியாசமான ஒரு காரியமாக இருக்கும், நல்ல சாட்சியை உண்டாக்கும். ஹல்லேலூயா. ஆகவே நாம் தவறான வழியில் இருக்கும்போது தொல்லைகளுக்குள்ளாக அகப்படுகிறோம். அந்த வழியை பின்பற்றாமல் இருப்பதனால் தான் அந்த வழியிலே நம்முடைய சொந்த வழிகளை உள்ளே செலுத்துவதற்கு நாம் நமக்கு பிரச்சனைகளை உண்டாக்குகிறது. செய்தியில் என்ன சொல்றாருன்னா, நான் சில காரணம் வாசிக்கிறேன், பியூரா இருக்கிறத இருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணாதாங்க. இனி கடைசி காலத்தில் உண்மையா இருக்கிற மனவாட்டிக்கு பிரச்சனை கிடையாது,
உண்மையான மனவாட்டி குறித்து மனவாட்டி அல்லாதவங்களை பத்தி நான் பேச வரல. அனுபவம் சொல்றேன், செய்தி புத்தகத்தை வைத்துக் கொண்டு எப்படி வேணாலும் ஜீவித்துக் கொண்டு நல்லா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. எந்த தொல்லை அவங்கள பத்தி பேச வரல. ஹல்லேலூயா. ஆனா உண்மையாகவே முன்குறிக்கப்பட்டு தேவனால நடத்தப்பட்டு இந்த செய்திக்கு அவர் சொந்தக்காரர்களா இருந்தாங்களாம், கண்டிப்பாக சொல்றேன், அவர்கள் இந்த செய்தியில பியூரிட்டியா இல்ல கொஞ்சம் விலகினா கூட அவங்களுக்கு பிரச்சனை தான், தொல்லை தொல்லை தான், அதுல இருந்து அவங்க வெளியே வர முடியாது, யாரால காப்பாற்ற முடியாது, எந்த பாசல இயேசு கிறிஸ்து வந்து ஜெபிச்சாலும் செய்தி போடாது. செய்தியில அதான் சொல்ற திருக்குதர்சி, அதுதான் பேதுல வாசிக்கும் சொன்னார், இப்படிப்பட்ட ஒரு ஜீவித்து ஜீவித்து நாம் எவ்வளவு பயபக்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் தாறுமாறாக்குகிறவன் பிசாசு, அவன் தாறுமாறாக்கப்பட்டவன். தாறுமாறாக்கப்பட்ட எந்த ஒரு காரியமும் நம்பிக்கைக்கு உரியது அல்ல. இன்னைக்கு அநேகர் கெட்டு போற காரியம் தாறுமாறானதை நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். தாறுமாறானதை நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே திரு சொல்ற, என்னுடைய எடுத்து காட்டு இயற்கை தான் என்னுடைய முதல் வேதாகமும் அப்படின்னு அநேக காரியம் அந்த புத்தகத்தில் சொல்லுகிறார். நீங்க வீட்டில் படிக்கலாம். எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு வழியை வைத்திருக்கிறார். ஒரு மரம் இருக்கிறது என்றால் அதற்குள்ள ஜீவன் இத்தனை காலத்திற்கு இருக்க வேண்டும், இத்தனை காலத்துக்கு அந்த ஜீவனானது போய் ஒரு இடத்துல இருக்க வேண்டும், மறுபடியும் அது மேலே வர வேண்டும் என்று அதற்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார். மீனுக்குள்ளாக ஒரு வழியை வைத்திருக்க ஒரு பிரமாணம் என்று சொல்ற ஒரு இடத்துல, அது தண்ணில வந்து இருக்க முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு வழி, ஒரு பிரமாணம் இருக்கிறது. இயற்கைகள் எல்லாமே அவருடைய கட்டளைகளை சரியாக செய்வதனால் அது ஒழுங்காக இருக்கிறது. மாற்று கருத்து அல்ல. யாரும் இயற்கைக்கு புத்தி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அது தேவன் சொன்ன அன்று சொன்ன கருத்தை இனி வேற செய்யுது. இயற்கை கெடுக்கிறவன் யாரா? மனுஷன்தான். ஏன்னா இவன் தாறுமாறாயிட்டான். ஹலோ இல்லையா? ஆனாலும் செய்தி சொல்கிறது ஒரு சிறு கூட்டம் இருக்கிறது. உத்தமமாக ஒரு சிறு கூட்டம் இருக்கிறது. வார்த்தைப்படி ஜீவிக்கிற வார்த்தை மனவாட்டி, அது யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது, ஏமாறாது, அது ஒன்றும் பண்ணாது, அது இருக்க தான் செய்யும். ஆனால் அவங்களை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. அவருக்குள்ளாக தேவன் இருப்பார். தேவன் வெளியே வந்துட்டார்னா கத்திர பிரிமான இப்போ பாருங்க, தேவன் வந்து பூமியில் இருக்கும்போது கூட அவர் தேவன் எவனாலும் கண்டுபிடிக்க முடியுதா? பேயே வரலாம் கண்டுபிடிக்கலான்னு, அவன் கண்ணில் மிளகாத்தூள் தான், கரெக்டுங்களா? யாராலும் கண்டுபிடிக்க முடியல. பட் அந்த தலைவர் நடந்தாருன்னா அந்த இடம் கொஞ்சம் அதிரும், வைப்ரேஷன் வரும், காலத்துக்கு முன்னாலே வந்துட்டியாலத்துக்கு வர வேண்டிய அவருக்குள்ள இருக்கிறாங்க. அப்போ கரெக்டா காலத்துக்கு முன்னாலே வந்துட்டிய அவனுக்கு தெரியுது. காலத்துக்கு வந்து காலத்துல இருக்கவனுக்கு தெரியல, அதுதான் இப்ப பிரச்சனை. ஹலோ இல்லையா? அவனுக்கு தெரியுது காலத்துல எங்க இருந்தா, காலத்துக்கு முன்னால வந்துட்டேன்னு அவன் சொன்னா, இந்த காலத்துல இருந்து கொண்டு இந்த காலத்துக்கு சொந்தக்காரனுக்கு இந்த காலத்துல இருக்கிறது இவன், அந்த காலமே தெரியல. இதுதான் பெரிய பரிதாபமான நிலைமை. ஹலோ இல்லையா? ஏனென்றால் நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னையா பெரிய இதுக்கு மத்தியில் எப்படியா ஜீவிக்கிறது, இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ போராட்டம், இவ்வளோ வேதனை. புக்கு படிக்கும் போது மட்டும் நல்லாகுது, பயில் படிக்கும் போது மட்டும் நல்லா இருக்குது, ஜெபிக்கும் போது நல்லா இருக்குது. அப்படியே இருந்து வந்தேன்னா அவ்வளோதான், எல்லாம் மறந்து போகுது, வாழ்க்கை மாறிடுது. ஐயோ, ஏன் எதுக்கு தான் ஜீவிக்கிறேன்னு தெரில. ஆ, சிலது செத்து போகலாமான்னு தோணுது, அது பேய். அது என்ன காரணம்னா அந்த வழியில் நடக்காதனால தான் ப்ராப்ளம். ஹலோ இல்லையா? அந்த வழியை எப்படி பெற்றுக்கொள்வது? சிம்பிளான மேட்டர் சொல்கிறேன் திருக்குதர்சி, அதை நான் சொல்லுகிறேன். அப்படியா? இதுல ஒரு ரெண்டு மூணு காரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. திரு சொல்ற காரியம், தீர்க்கதரிசி தேவனுடைய வழியில இருந்ததுனால நல்லா கவனிச்சுங்க, எந்த ஒரு காரியமும் பிரணாமுக்கு மட்டும் கிடையாது, கரெக்டுங்களா? அவருக்கு மட்டும் நடக்கணும் பைபிள் எழுதல. என்ன ஒரு பெரிய விசேஷம்னா அவர் மகா பரிசுத்தவான், அவர் பாடல் நம்ம நிக்க முடியாது. அவள் தான் உங்களை சொல்லல, நான் நிக்க முடியாது, கரெக்டுங்களா? அவர் பெரியவர். அவர் ஆனால் எல்லாவற்றையும் தேவன் சமமாக கொடுப்பார், யாருக்கும் பார்சாலிட்டிலாம் பார்க்க மாட்டார். பெரியவன் சின்னவன் அப்படியெல்லாம் கிடையாது அவருக்கு. அந்த அந்த ஒரு விஷயத்துல தேவனுக்கு பார்சாலிட்டி பார்க்குற வேலை கிடையாது. இதுல ஒரு காரியத்துக்கு சொல்கிறார், ஏதோ ஒரு ஸ்திரீ அப்படியாக வந்து கொண்டு இருக்கிறாள்,
அந்த ஸ்திரியை குறித்து சொல்ற பாருங்க. நான் படிக்கும்போது எவ்வளவு அற்புதங்கள் நடக்குது, ஆனால் இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது நம்மள. ஏன்னா இது எல்லாருக்கும் நடக்க வேண்டிய காரியம். யாராவது ஒரு ஸ்திரி வரா, அப்படியா வரும்போது அந்த ஸ்திரியை திருவிசு அப்படி பாக்குறாராம், சும்மா அப்படி பார்த்துனுக்கிறார் பிரணாம். ஹலோ லியா, தேவனால் அளிக்கப்பட்ட வழி பிரணாம். லைவ்ல கேட்கிற புதியவர்கள், ஸ்தாபனமா இருந்தாலும் சரி, அவர் வேற மதத்தில் இருந்தாலும் சரி, இது மதம் மாற்ற காரியம் கிடையாது. யாராலையும் மதத்தை மாற்ற முடியாது, கரெக்டுங்களா? மதம் என்பது ஒரே ஒரு இடத்துல தான் வரும், யானைக்கு வரும். யானுடைய மதத்தை அவனால் மாற்ற முடியாதுண்ணா, இங்கே வந்து மாற்ற முடியுமா? அதெல்லாம் முடியாத காரியம், நம்ம வேலையாக அது கிடையாது. யார் இந்த வார்த்தையை ஏற்று வழி, இது இசவே தேவனாகிய கர்த்தர் அருளப்பட்ட வழி. லைவில் கேட்டுங்கிற கிராமத்தில் இருக்கிற அருமையான ஜனங்களை கேட்டுங்க, புரியலன்னா தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கும். தேவனாகிய கர்த்தர் மாம்சத்தில் மகிமையை அங்கே வைத்துட்டு நம்மை மீட்க முடியா வந்தார், நமக்காக வந்தார். அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒரு வழியை காண்பிக்க முடியாத வந்தார், அவர் தான் வழி. அவரே இல்லாமல் நம்ம அங்கே போக முடியாது. உலகத்தில் அவரை தவிர வழியும் கிடையாது, அவர் தவிர வல்லமையும் கிடையாது, அவர் தவிர எதுவுமே கிடையாது. உலகத்தில் எவ்வளோ பெத்தனை கில்லாடியனா, எவ்வளோ பேயினா இருக்கட்டும், அவன் மந்திரக்காரனா தந்திரக்காரனா எவனா இருக்கட்டும், தலைவருக்கு முன்னாலாம் பாட்டில் கூட நிற்க முடியாது. ஏன்னா அந்த தூசியில் பல, அது பவுடர் ஆக்கினா பல தூசி வரும், அந்த தூசி கூட என்ன கிடையாது அந்த பேயெல்லாம். அதனால அதை பற்றி பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் நம்ம. அதனால கேட்குறவங்க ஞாபகம் வச்சுங்க, இந்த வழியில் வரவங்க எல்லாருக்கும் விடுதலை உண்டு. இந்த வழி மாத்திரமே பரலோகத்துக்கு கொண்டு போகும். இந்த வழியை சொல்லுவதற்கு தேவன் ஒருத்தர் அனுப்பினார், அவர் தான் பிரணாம். என்னங்க இது பிரணாம்னா, இது ஆராய்ச்சியெல்லாம் பண்ண வேண்டாம், தயவுசெய்து யாரும் கேள்வி கேட்க வேணாம். உண்மையாகவே நீ தேவனை இயேசுவை நேசித்தால் முழங்கால் போட்டு இயேசுவை போய் கேளு. எப்படி கேட்கணும் பின்னால் சொல்கிறேன், அது கேளு. அவ்வளோதான், யாரையும் கேட்காத, பிஷப்பே கேட்காத, பெரிய பெரிய பாஸ்டர், எந்த தங்கமான பாஸ்டர் கூட கேட்காத, யாரை கேட்டாலும் போய் சொல்லுவாங்க. மெய் சொல்கிறது ஒருத்தர் கத்திராகி இயேசு கிறிஸ்து. என்கிட்ட கூட வந்து கேட்காத, நான் சொல்றது கூட புரியாது சில நேரத்தில். முழங்கால் போட்டு கிடைக்கிறவன இயேசுகிட்ட கேள், கண்டிப்பா தேவன் பதில் தருவான். சரி, அது இருக்கட்டும். அப்படியாக பிரணாம ஒரு ஸ்திரியானவள் இந்த கக்கத்தண்டையை வச்சுட்டு, அது ஒன்னு ஒண்ணு ஸ்டிக்கு சொல்றாரு, வச்சுட்டு நான் வந்துட்டு இருந்தான். சும்மா அவர் அப்படி வந்து நின்னும் போது அவர் பார்த்துதான், வேற ஒண்ணுமே செய்யலை. அவர் சொல்றார், நான் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அதுதான் மனவாட்டி. என்னது, நான் இதை வந்து எங்கே பேசுவோம் தெரியுமா நம்ம? யாரையா தார்மாராக திட்டிட்டு வம்பு வந்ததுன்னு வச்சுக்கோ, நான் ஒரு வார்த்தை கூட பேசலைங்க, அங்கே தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் திருதேசி யூஸ் பண்ணுற வார்த்தையை கவனிங்க நல்லா, நம்ம லைஃப்பில் கொஞ்சம் செட் பண்ணுவோம் எல்லாத்தையும். மற்றவங்க பிரசங்க வேறு, என் கதை வேறு, நான் வந்து வில்லேஜில் எல்லாத்திலும் பிரசங்க பண்ணுறேன். அதனால் இது உங்களுக்கு பிடிக்கலனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிங்க, வேறு வழி கிடையாது. என்னோட நல்லா பேசுகிறவங்க ஸ்டைலாக பேசலாம் இருக்கிறாங்க, அது அவங்க பாட்டு. சரி, இருக்கட்டும். திருதேசி என்ன சொல்லுவா தெரியுமா? அப்பப்போ மறைஞ்சு போதான். அவர் சொல்ற, நான் அவளுக்காக ஜபமும் செய்யவில்லை, ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அதுதான் இப்ப பாயிண்ட். தாவீது சொல்றான், அதை என்னது, நலமானதையும் பேசாம நான் ஊமையா இருந்தேன். இதெல்லாம் வந்து யார் செய்வாங்கன்னா, தலைவருக்குள்ள இருக்கிறவனா செய்ய முடியும். நம்ம இந்த நலமானதையும் பேசாம ஊமையா எங்க யோசிச்சு அந்த வார்த்தை நம்ம யூஸ் பண்ணோம்னா, எங்கன்னா போய் அவனுக்கு புத்தி சொல்லி பெரிய அறிவாளி மாதிரி மாட்டிக்கிறது. நல்லது தாம்பா சொன்னேன், உன்னை யார் சொல்ல சொன்னது? நான் சொல்றது வந்து கிறிஸ்தவர்கள் சொல்றவங்க சொல்றேன். இதெல்லாம் இந்த வேதத்துல கிடையாது, செய்தியிலும் வேதத்துல கிடையாது. ஹலோ இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை கவனிங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதவர், சரியா ஜபத்தில் இருக்கிறவர், தேவனோடு நெருங்கி ஜீவிக்கிறவர், தேவ தூதனோடு பேசி செய்தியை கொண்டு வர சொல்றாரு. நான் அந்த ஸ்திரியை பார்த்து ஒரு வார்த்தையை பேசல, அது கரெக்டான வார்த்தை, கேட்க வேண்டிய வார்த்தை, நியாயமான வார்த்தை. கரெக்டான புரிதா? கரெக்டானே? எங்கன்னா வம்புல மாட்டி, நான் எங்க ஒரு வார்த்தை கூட பேசலையே. பேசிட்டு அவன் என்ன பண்ண, அப்புறம் செல்லில் தான் போட்டு காட்டுவான். அப்புறம் நீ என்ன சொல்லப்பார், நீ என் செல்லில் இருக்கிற மெமரி கார்டில் இருக்கிற அதில் இருக்கிற இதில் இருக்கிற நீ பாட்டு பாடுவ. அப்புறம் அவன் சொல்லுவான், உன் கதெல்லாம் ஆண்டு விட்டக்குது தேவையதெல்லாம். அதற்காக தேவன் நம்ம அழைக்கவில்லை. ஏழலையா, அவர் அழைத்த அழைப்பும் கரெக்டுங்களா? அந்த அழைப்பு தான் இப்போ முக்கியம். இப்ப திருவேசி வருகிறார், பிரணம் வராது சீன்ல. அவர் சொல்லுகிறார், அந்த ஸ்திரியானவள் கக்கத்தண்டை வைத்துக் கொண்டு அப்படியாக நின்று கொண்டு இருக்கும் பொழுது என்னை அப்படியாக பார்த்து கொண்டு இருந்தார், நான் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. நான் ஜெபிக்கவும் செய்யல,
சும்மா அப்படி பார்த்த அந்த அம்மா அப்படி பார்த்தது. நம்ம அம்மா கண்டதை பார்க்க பைபிளை பார்க்காது, வார்த்தையை பார்க்காது, கரெக்டா? அந்த அம்மா தேவனை கிறிஸ்துவை பிரம்மக்குள்ளாக பார்த்தது, அவ்வளவுதான். பார்த்து வரும்போது இந்த அக்கக்க தன்னச்சி அவர் கையில கொடுத்துட்டு நண்டு போயிடுங்க. ஸ்தாபன காரணம் தானா, சும்மா நொண்டி நொண்டி நடக்க வச்சு நாலு போட்டோ எடுத்து நடந்துட்டான்னு சொல்லி துடி கலெக்ஷன் பண்ணுவான். அப்படி இல்ல, அதுதான் சொல்றது. அவர் ஒரு தூதன் என்றும் நமக்கு ஒரு வழிகாட்டி என்றும் அதுதான் அவர் சொல்றது. நீ எட்டாவது தூதன் பத்தாவது எதாவது சொல்லு, பிரண்ணா மாதிரி அந்த ஜீவி இருக்குதா காட்டு ஃபர்ஸ்ட். எனக்கு அந்த ஜீவித்தை காட்டு, ஒரே ஒரு ஜீவித்தை நான் கேட்ட காட்டு, காட்ட முடியாது. ஹலோ இல்லையா? அப்போ ஏன் இதை சொல்றேன், கத்திர பிரிமானம் இல்ல, பிரண்ணா மாத்திரம் கிடையாது, நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் அது. என்னை அவர் பார்த்தார்கள், அதுதான் சொல்றது. அடிக்கடிக்கு ஒரு பிரசங்கத்தை கேட்டோம், அப்படியா என்னை பார்க்கிறேன் கிறிஸ்துவ பார்க்கணும், என்னை பார்க்கிறேன் கிறிஸ்துவ பார்க்கணும், அதுதான் சொல்றது. கிறிஸ்துவ பார்த்தா தான் அந்த காரியம் நடக்கும். அல்ல திருதசிய அன்னைக்கு அன்னைக்கே கிறிஸ்துவ சொல்ல ஆரம்பிச்சிட்டான், ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு இவனை மேலே ஏறிட்டான் எட்டி பார்க்கறதுக்கு. ஆனா அவரு நிதானமா சொல்றாரு, ஐ எம் நாட் கிரைஸ்ட், ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயினுங்கிறாரு. நம்மளா இருந்தா ஒரு போர்டே போட்டுவான், கரெக்டா? மீண்டும் கிறிஸ்து வந்திருக்கிறேன் இவன் போடுவான், அது பின்னால போறதுக்கு ஒரு பத்து பேர் ரெடி ஆகிறான். இதுல இருந்து தப்பிக்கணும்னா ஒரே வழி கர்த்தர் பிரியமானவர், நீ இந்த வழியை பின்பற்று, ஒரே ஒரு வழி, இந்த வழியை தவிர வேற வழி கிடையாது. கரெக்ட் கேக்குறீங்களா? ஊர் போய் சார் ஒருத்தான் அப்படித்தான், எல்லா கடவுளும் ஒண்ணு தானே சார்னா, யார் சொன்னதுன்னு? எல்லாம் தனியும் ஒண்ணுதான், குடிச்சு நான் கொடுத்தா எல்லாம் தனியும் ஒண்ணுதான். வா பீச்சுக்கு, நான் தண்ணி கொடுக்குறேன் உனக்கு, கருப்பு தண்ணி வேணுமா வெள்ளை தண்ணி வேணுமா குடிப்பேனே, நாங்க இப்படி பேசுறேன். எல்லா வழியும் வழி அல்ல, ஒரு வழி தான் வழி, அதுதான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அவர் வழிக்கு போ, உன் வழியை விட்டுடு. அந்த வழி பிரபலமா இருக்காது, சைலண்டா இருக்கும், ஆனா மகிமையா இருக்கும். ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றாருயா, என்னுடைய மகிமையை நான் யாருக்கும் தரமாட்டேன்னு சொன்னாரு. அப்ப என்ன பண்ண போறாரு வச்சுக்கணும், அவரு கேள்விதான, என் மகிமையை வேறொருக்கும் கூட நான் பிரியாணி போட்டல வாங்கிட்டு போறேன், இதை நான் யாருக்க தர மாட்டேன். அப்படின்னா ஏத்து பீரால் வச்சு பூட்டி வைக்க போறேன், நான் ஏதோ ஒரு பொருள் வாங்குறாரு பிரதர், இதை நான் யாருக்க தர. அப்ப என்ன பண்ண போறாரு? பைபிள் ஒரு வசனம் இருக்குது, வாசிப்போம், அதை லிங்க் பண்ணலாம். டைம் இல்லை, அதனால நான் ஷார்ட்டாக முடிச்சிடறேன். அது ஒரு செய்தி, அது ஒரு செய்தி, எனக்கு நேரம் அதுக்கு அனுமதிக்காது, கண்டிப்பாக தெரியும். அல்லேலூயா ஜீசஸ். எபேசியர் நாலாவது அதிகாரம் எட்டுல இருந்து பத்து வரை வாசிக்கலாம், நானே வாசிக்கிறேன், நேரம் அனுமதிக்காது. அவர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரத்தை அளித்தார் என்று சொல்கிறோம். ஏறினார் என்பதினாலே, ஏன்னா உன்னதத்துக்கு ஏறினார் வசனம் இருக்குது, இருக்குதுங்களா? ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்ன பூமி தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? புரியுதுங்களா? ஏறினார் சொல்லிட்டாருனா அப்போ ஃபர்ஸ்ட் எங்க இருந்திருக்கணும் அவரு? சும்மாவே ஏற முடியுமா? ஏற முடியுங்களா? அதுதான் சொல்கிறார், இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்துக்கு ஏறினவருமாய் இருக்கிறார். அதை இதில் நான் லிங்க் பண்றாத, என் மகிமை வேறவருக்கு கொடேன். ஹலோ இல்லையா? அந்த வார்த்தையில ஒரு ரகசியம் என்னன்னா, இந்த மகிமை நான் யாருக்கும் தரமாட்டேன்னு சொல்லிட்டாருனா அப்ப யாருக்கும் அதை வச்சிருக்கிறார் அவர். ஏன்னா அவர் மகிமை திறந்துதான் வந்தார் கீழே. அப்ப அது யாருக்கும் கொடுக்க போறார்? கண்டவனுக்கு தான் கொடுக்க மாட்டார், அவர் உலகத்தோட கண்டா போற அவருக்கு தான் கொடுப்பார், கரெக்டுங்களா? அப்ப அந்த மகிமை யாருக்கு கொடுப்பாரு? யாருக்கு அந்த மகிமை? யாருக்கும் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு, அப்ப யாருக்கும் ஒருத்தர் யாருக்கு கொடுக்கணும்? மனவாட்டிக்கு தான் தரணும். எந்த ஒரு புருஷனும் தன்னுடைய சொத்தையோ தன்னுடைய மகிமையோ மனைவியை தவிர யாருக்கும் கொடுக்க மாட்டான். உத்தம புருஷன் உத்தம மனைவி சொல்றேன்,
புரியுதுங்களா? தேவன் நல்லவராக இருக்கார்ல, நல்லது தானே? அந்த மகிமை பெற்றுக்கொள்கிற நாம் இப்ப படிக்கலாம் அந்த வசனம். பேதுரு 3:11 வாசிப்போம். நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவபக்தியும் உள்ளவளாய் இருக்க வேண்டும். கரெக்டுங்களா? அந்த மகிமை கொடுக்கிற தேவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமும் இருக்கணுமா இல்லைங்களா? அப்ப எதை சொல்ல வராங்க கர்த்தர் பிரியமான ஜனமே, தேவனுடைய காரியத்துல நாம் மிகவும் ஜாக்கிரதையாய் அவரோடு ஜெபித்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை தீர்க்கதரிசி வலியுறுத்துகிறார். ஆக ஒவ்வொன்றுக்கும் ஒரு வழி நடத்துதல் இருக்கிறது. ஒரு வழியை தேவன் வைத்திருக்கிறார். அந்த வழிக்கு தன் எஜமானுக்கு கீழ்ப்படும் போது தான் அவன் அந்த வழியை பெற்றுக்கொள்கிறான். ஹலலுயா. நம்ம இஷ்டத்துக்கு நடக்கும்போது கண்டிப்பா பெற முடியாது. அது சொல்லிட்டார். அதுக்கு ஒரு மரத்தை குறித்து கூட பேசுகிறார் திருவேசி. நீங்க புத்தகத்தை வாசித்தீங்கன்னா தெரியும், அது வாசிக்கும் நல்லா இருக்கும். ஒரு ஆப்பிள் மரம், இந்த ஜீவன் மரத்துக்காக அந்த ரூட் வேர்ல போய் தங்குறதும் மறுபடியும் மேலே வருகிற காரியங்களை பேசுகிறார். அதுக்கு அதுதான் வழி. அதுக்கு போய் நம்ம ஹெல்ப் பண்ண முடியாது. அதையும் சொல்கிறார், நம்ம ஒரு பையன் தண்ணி எடுத்து மேலே வச்சுட்டு வெய்ய காலத்தில் இதே நீ என்ன பண்ணு, ஜீவனுக்கு பதில் யூஸ் பண்ண சொன்னால் அந்த வழி அதுக்கு செட் ஆகாது. அவர் எந்த வழி வைத்தாரோ அதுக்கு தான் அதுக்கு செட் ஆகும். ஹலோ இல்லையா? அது மாத்திரமல்ல, ஒரு கோழி குஞ்சு தன் முட்டையிலேருந்து வெளியே வர வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார். திரு சொல்கிறார் இதெல்லாம் புரிவதற்காக. ஹலோ இல்லையா? அந்த கோழி குஞ்சுக்கு நம்ம யாரும் ஹெல்ப் பண்ணக்கூடாது. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணி அதை சாவ வச்சிருவான். நிறைய பேர் என்ன பண்ணுவான், துருத்துன்னு போயிட்டு சும்மா அப்படி சவுண்டு காக்கக்கூடாது. இவனே அதை ஆப்ரேஷன் பண்ணி அதை புட்டு எல்லாம் என்ன பண்ணுவான், அதை வெளியேற்று அதை போய் ஒரு வழி பண்ணி சாவ வச்சுட்டு வந்துடுவான். திரு சொல்கிறார், நீ அதுக்கு ஹெல்ப் பண்ணாத, அதுவே அதை கீறி கொண்டு அதுவே அதை கொத்தி கொண்டு என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமா வரணும். அதுதான் அது வேலை செய்யணும். அது கிராச் பண்ணுமா, அது அப்படியே அது வெளியே வரும்போது அதுவே உள்ள என்ன பண்ணும், கொஞ்சம் தலையெல்லாம் அசைக்கணும், உடம்பெல்லாம் அசைக்கணும். நீ போய் அசைக்க கூடாது. அதை அவரு கொடுத்த வழியில நீ கைவிடக்கூடாது. தேவன் கொண்டு வந்த வழியில் நீ என்ன பண்ணக்கூடாது, உன்னுடைய வழியையோ உன்னுடைய பிளானையோ உன்னுடைய கை வைக்கிற காரியத்தை அங்க வைக்கக்கூடாது. வச்சனா தார்மாராயிடும். அப்படியாவது அந்த கோழி குஞ்சு அதுக்குள்ளாக வந்து வரும்போது அவர் சொல்ற, ஒன்று ஒன்றாக ஒடித்து கொண்டு வரும்போது அது மேல ஒரு தோல் மாதிரி இருக்கும் வெள்ளையா, அது வர கஷ்டப்படுது. போயிடுது, நான் பிளேட் எடுத்து போய் கீறிடுறேன், உன்னை கீறிடுவார், அதுவே வந்துடும் வெளியோ. ஹலோ இல்லையா? ஏன்னா அதுக்குள்ள அந்த காற்று போகணுமா, அதை அது சுவாசிக்கணும். ஹலோ இல்லையா? தேவன் அதே போல் உனக்கும் எனக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார். ஹலோ இல்லையா? அந்த வழியில தான் நாம் போகும் பொழுது உண்மையாகவே சகலத்தையும் சரியாக நேர்த்தியாக பெற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா கண்டிப்பா பெற முடியாது. இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு வாலிபர்களுக்கு என்னத்தான் நல்ல வழியை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா உலகத்தின் வழி, உலகத்தின் பேய் அபிஷேகம் அப்படி அவர்களை தள்ளி கொடுக்கிறது. உலகத்தின் அபிஷேகம், அசுத்தாவின் அபிஷேகம் இருக்க யாரும் திருத்த முடியாது. கத்துப்பின்மான அது திருத்தணும்னா ஒரே ஜபம்தான். இந்த அரகுர ஜபம் பண்ணவானான்றார் திருதேசி. அது என்ன சொல்றாரு, கடைக்கு போயிட்டு ஒரு பிஸ்கட் வாங்கி சாப்பிட்டு இது போதும் என்கின்ற அந்த ஜபம் பண்ணாதன்றாரு. நிறைய பேர் அப்படித்தான் செய்யறாங்களா. ஆண்டவர் உனக்கு திரளாக வைத்திருக்கும் பொழுது அதை போய் எடுத்துக்கொள்ளாமல் ஏதோ ஒரு பிஸ்கட் மாட்டை எடுத்துக்கொண்டு சாப்பிட்டு நீ திருப்தி அடைகிறாய், அதனாலதான் உனக்கு காரியம் வேலை செய்யல. கேட்டா நாங்க கொஞ்சத்துல திருப்தியா இருந்தோம், அநேகத்துல ஆண்டு வைக்க மாட்டாரு அப்படின்னு அதுல சொல்லாங்க, ஜபத்துக்கு சொல்லல. ஹலோ இல்லையா? எது எது எங்க கனெக்ஷன் பண்ணக்கூடாது, பண்ணா மரத்து மேல மாடு மேய்ந்த மாதிரி ஆயிடும். அப்படி அல்ல. ஹலோ இல்லையா? தேவன் சொல்றார், வார்த்தை வார்த்தையோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறார், வேதத்தோடு வார்த்தையோடு வார்த்தை சம்பந்தப்படுத்தி. இன்னொரு ஒரு காரியம் இருக்கிறது, வார்த்தையாக கிறிஸ்து வார்த்தையாக மனவாட்டியோடு தான் சம்பந்தப்படுத்தணும், கண்டதை சம்பந்தப்படுத்தக்கூடாது. இன்னொரு செய்தியில் சொல்கிறார், இந்த வார்த்தையோடு ஒன்று கூட்டாத அப்படின்னு அர்த்தம், பைபிள் ஒன்று கூட்டுன்னு சொல்ல வரல, வார்த்தையாக மனவாட்டியே உனக்குள்ளாக உலகத்தின் வார்த்தையை உலகத்தை கூட்டாத. அறிவிக்கப்பட்ட உரைக்கப்பட்ட வார்த்தையோடு எதையும் கூட்டாதுன்னு திரு சொல்றாருன்னா, நீ புதுசா ஒரு பைபிள் புக்க போத பத்தி பேசலாங்க, உன் ஜீவியத்துல இந்த வார்த்தை வரும்போது இந்த வார்த்தையோட சொந்த பதிய சொந்த மொழியை சொந்த வழியை கூட்டாத, அது தார்மாராயிடும், வழி கெட்டுடும். அப்புறம் நம்ம
ஜபம் பண்ணா அது ஒரு சில தான் நடக்கும், எல்லாமே நடக்காது. சிலருக்கு எப்படின்னா ஜபம் பண்ணா ஒரு பேய் அப்படி போயிடுச்சேன்னா பெரிய சந்தோஷம். ஆண்டவர் இருக்கிறார் தீர்க்க சொல்ற பேய் வேணா உங்கள்கிட்ட தேவனுக்கிறார் அர்த்தம் இல்லைன்ட்டு சரிட்டா. இங்கே ஊந்துடும் பேய், இந்த பேயின் சித்திரெல்லாம் எனக்கு தெரியும், கத்துற அதை கற்றுக் கொடுத்துக்கிறாரு. அதனால தான் இதுவரை கத்திரிக்க நான் ஓட்டது கிடையாது, தலைவர் தான் ஓட்டு நிற்கிறாரு. அதை நம்மளால முடியாது, அது வந்து நம்ம வித்தெல்லாம் காட்டும். இங்கே ஊந்துடும் பொத்துன்னு அப்படி சுற்றினா அவங்க பின்னாலே நிற்கும். இவங்க சந்தோஷமா நான் ஓட்டிட்டேன் அவங்க, அதுக்கப்புறம் அது இவங்கள ஓட்டி நிற்கும். அப்புறம் என்ன பண்ண பாசத்தை தேடணும். அந்த நேரத்தில் அவர் இந்த ஒரு விஷயத்தில் நம்ம பாசனை ரொம்ப பாராட்டோம். வார்த்தையை தவிர எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாரியா? எனக்கு பிடிச்சது அதான் தாவீது சொன்னான், சகல பிரஸ்தாபத்தை பார்க்கல தேவன் அவர் வார்த்தையை மையப்படுத்தி இருக்கிறார். வார்த்தை எதுவும் கிடையாது, மனவாட்டியை மையப்படுத்தி இருக்கிறார். அவரையே அவர் மையப்படுத்த வேண்டும் என்றால் அவர் மனவாட்டியை மையப்படுத்தினது தான் அவரை மையப்படுத்தினது. தேவன் அந்த விஷயத்தில் கரெக்டா இருக்கிறார். ஹலோ இல்லையா? ஆகவே கோழிக்கு என்ன பண்ணக்கூடாது? நம்ம ஹெல்ப் பண்ணக்கூடாது, அதுவே அது வெளியே வந்துடும். சொல்லிட்டு சொல்றாரு, எந்த ஒரு மரணத்துக்கு மரணம் இல்லாமல் பிறப்பு நடக்காது. ஹலலுயா, உனக்குள்ளாக ஒரு மரணம் இல்லாமல் மறுபிறப்பு நடக்காது. அப்ப நாங்க இருக்கிற நிறைய பேர் இருக்க நம்மள இல்ல வெளியோ, அது பணத்தை மேல கட்டி நடக்கிற கேஸ். அது உயிரா இருக்க சொல்லுது, உயிரோட செத்தவன் வேதம் சொல்லுது, கரெக்டுங்களா? ஏன் அவரால் அருளப்பட்ட வழியை பின்பற்றாததுனால, கீழ்படியாததுனால? ஹலோ இல்லையா, எவ்வளோ விஷயம் சொல்லலாம். அதெல்லாம் நீங்களே அந்த அந்த தாட்சலம் உங்களுக்குள்ள கொண்டு வந்தனும் செய்தியை வாசிக்கும் பொழுது. தேவன் அருளப்பட்ட வழி நான் இல்லாததுனால நான் என் மனைவிக்கிட்ட சரியில்லை, என் மாமனார்கிட்ட சரியில்லை, என் மாமியார்கிட்ட சரியில்லை, என் புருஷன்கிட்ட சரியில்லை, சொல்லமா இல்லையா? என் பாஸ்டர்கிட்ட நான் சரியில்லை. அருளப்பட்ட வழியில் போகாததுனால, அருளப்பட்ட வழியில் போனான்னா எந்த பிரச்சனையும் இல்லை. கத்திர பிரிமான அனுபவத்தில் சொல்றேன், அந்த வழியில் தேவன் கொடுத்த வழியில் கரெக்டாக வைராக்கியமாக போனால் எந்த பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பும் இல்லை. ஆனால் தாவீது சொல்லும் போது துக்கம் எனக்குள்ள அதிகரித்தது சொல்கிறேன்னா, துக்கம் அதிகரிச்சு என்ன பண்ணுவான்? உலகத்தான் சொல்லுவான், எனக்குள்ள துக்கம் அதிகரிச்சது மருந்து வாங்கி குச்சிட்டேன். உலகத்தான் சொல்லுவான், தாவீது சொல்கிறான், எனக்குள்ளாக துக்கம் அதிகரித்தது, நான் விண்ணப்பம் பண்ணினேன், எனக்குள்ளாக அனல் மூண்டது. சொல்றனா விண்ணப்பம் பண்ணதே அனல் வரும், இல்லைன்னா வேற ஒரு அனல் வரும். ஹல்லேலூயா. எது வேணும்? ரெண்டு வழியில ஏதோ நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு ஆகணும். ஒரு வழி நல்ல வழி நம்ம கையில தேவன் கொடுத்துருக்கிறார். ஏறக்குறைய இப்ப ஆன்லைன் மாதிரி ஆயிட்டோம், நம்ம கையில கொடுத்துட்டாரு ஆன்சர் பேப்பர் கொடுத்துட்டாருங்களா? இப்ப பசங்க என்ன பண்றாங்களோ அதைத்தான் நம்ம செஞ்சு நிக்கிறோம். ஆன்லைன்ல கிளாஸ் போனா பெட்ஷீட் போட்டு பூத்தீங்கன்னா அது கத்தி நிக்குது. நிறைய வீட்டுல டேப் மெசேஜ் ஓடி நிக்குது, தூங்கி நிக்குது, பெட்ஷீட் போட்டுன்னு ஓலாத்தி நிக்குது. கரெக்டா? ஆன்லைன் கிளாஸ் வீட்டுல ஓடுதா? நிறைய பேர் வீட்டுல புத்தகம் இருக்குது கையில, எக்ஸாம் எழுதலாம் கொடுத்துட்டாங்க ஆன்லைன்ல. தேடி தேடி பாருங்க, பச்சை தானே கிடைக்கும், தார்மாரா போகுது. அதே மாதிரி தான் நம்ம தேடி தேடி பாக்கிறான், படிக்கிறான், கட்சியில வைக்கிறான், எப்படின்னா தேவைப்பட்டா ஏதா அந்த நிலைமை ஆகிப்போச்சு, கரெக்டா? அருளப்பட்ட வழியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தமாசு இல்லை, சிரிப்பதற்காக சொல்லவில்லை, சிந்திப்பதற்காக. ஹல்லேலூயா. எந்த புத்தகமான ஒன்று எடுத்து வாசிங்க காலையில், வேதத்தை வாசிங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலம் அப்படி ஆகிப்போச்சு. நல்ல கவனிங்க, இந்த செய்தியில் இருக்கிற மட்டும் தான் இந்த காலத்தில் தப்பிப்பான். இந்த செய்தியில வைராக்கியமா இருக்கிற உண்மையா இருக்கிறவன் மட்டும் பிரச்சனை வர மாதிரி இருக்கும். கவனிச்சுங்க, மகாக்கேடு இந்தியாவுக்கு வந்து நிற்குது, மோசமான ஒரு சூழ்நிலை வந்து நிற்குது, கண்டிப்பா வரும். அதை நீ ஒன்னு எழுதி வச்சுங்க, இந்த செய்தியில் இருக்க மட்டும் தப்பிச்சுக்குவான். அதுதான் வார்த்தை. ஏன்னா தேவனுக்குள்ளாக இருந்து தேவனையும் ஒண்ணும் பண்ண முடியாது, தேவனுக்குள்ளாக இருந்தவங்களும் ஒன்றும் பண்ண முடியாது. தேவனுக்கு வெளியே இருக்கிறவங்க என்ன வேணாலும் பண்ணிடலாம், கரெக்டுங்களா? வெளியே இருக்கிறவங்க தான் பிரச்சனை, உள்ள இருக்கிறவங்க பிரச்சனை இல்லை. ஆகவே அருளப்பட்ட வழியை நாம் பின்பற்றுவோம், அருளப்பட்ட வழியை நாம் ஏற்றுக்கொள்வோம். இன்னும் நான் செய்தியில ஆரம்பிக்கல, என்னடா இவரும் இப்படி சொல்லிட்டாருன்னு நினைக்காதீங்க.
கொஞ்சம் புரியும்படியாக சிலருக்காக நான் இதை சொல்ல வேண்டியதாக இருந்தது. எல்லாவற்றும் ஒரு தலைவனை அது தேர்ந்து கொண்டு அந்த அதுக்கு தேவன் வைத்த ஒரு வார்த்தை கொடுத்து பேசுகிறார். அதில் வீட்டில் போய் படிங்க, வார்த்தை தனக்குள்ளாக ஒரு தலைவனை நீ போய் அபிஷேகம் பண்ண முடியாதுன்னு சொல்கிறார். நீ போய் ஒரு வார்த்தை பிடிச்சின்னு வந்து அது என்ன பண்ண, எல்லாரையும் கூப்பிட்டு வா வா வார்த்தை வா, அது மாதிரி தலையில் தண்ணி ஊற்றி நான் உனக்கு அபிஷேகம் பண்ணிட்டேன், நீ தான் இந்த கூட்டத்துக்கு ராஜா, நீ என்ன பண்ணு, இவங்க எல்லாரையும் இட்டுன்னு போ, முடியலன்னு என்கிட்ட சொல்லு, நான் ஒரு கூண்டில் இட்டுன்னு போய் அந்த ஊரில் விடுறேன், அப்புறம் நீ போய், அது நீ செய்ய முடியாது. தேவன் அதுக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறாராம். அந்த நேரத்துக்கு அது வந்து அந்த வார்த்தையுடைய தலைமை அது குரல் கொடுக்குமா, அந்த குரலை அது கேட்டு இனம் கண்டு கொள்ளும், அதுக்கப்புறம் அது வழி நடத்துமா. எல்லாவற்றுக்கும் ஒன்று சொல்லிட்டே வர்றார், சொல்லிட்டு சொல்றார், நமக்காக ஒரு வழியை தேவன் வைத்திருக்கிறார், நீ அதை ஜெபித்து முறையோடு பெற்றுக்கொள். இது மாத்திரம் நிறைய இருக்குது, இப்போ சொல்ல முடியும், டைம் ஆகிப்போச்சு. அந்த ஒரு காரியமும் இன்னொரு ஒரு காரியம் முக்கியமானது, அதை வாசித்து நம்ம கடந்து போகலாம். தேவனாகிய கர்த்தர் எல்லாருக்கும் ஒரு வழி, நமக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார், அதை நீ ஜபத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹலோ இல்லையா, நாம் ஜபிப்பது ஒழுங்காக நாம் ஜபிப்பதில்லை என்று திருவர் சொல்கிறார். உண்மை அது கர்த்தர் பிரியமானவர் இல்லை. ஒரு காலத்தில் ஸ்தாபனக்காரன் ஜபித்த அளவு கூட இன்னைக்கு அவனும் ஜபிக்கிறதில்லை. நம்ம சபையிலன்னு சொல்ல வரல, நான் ஜென்ரலாக சொல்கிறேன். வார்த்தைக்குள்ளாக வந்துட்டேன், வைராக்கியமாக இருக்கிறவர்களுக்கும் ஜபிக்க முடியாத அநேக தடைகள் வந்து அவளை தடுத்து கொண்டு இருக்கிறது. அந்த தடையை மீறி அவங்க ஜபிக்கணும், அதைத்தான் இங்க வலியுறுத்துகிறார் தீர்க்கதரிசி. எப்படி ஜபிக்க வேண்டும் என்றால், ஒரு குழந்தையானது அது பிறந்து அது கதறுகிறது கத்துகிறது என்றால், ஏதாவது ஒன்று கேட்கிறது என்றால், உன்னுடைய வழியை அந்த குழந்தைக்கு நீ செய்வாயானால் அந்த குழந்தைய கொண்டுடுவாய், கரெக்டுங்களா? குழந்தை வந்து அதுக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார். ஒரு காரியத்தை அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது அழனமாகுது, அது கதறணும், கரெக்டுங்களா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நம்ம ஊரில் பழமொழியே இருக்குது, அழகிறக்குள்ள ஆமாம் அழகிறப்புள்ள பால் குடி சொல்கிறாங்களா இல்லையா, அப்படின்னா அர்த்தம் அது அழும்போது அதனுடைய வழி அது. கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கிட்ட நாமும் குழந்தை தான், நாம என்ன செய்யணுமா, அவர்கிட்ட அழனும் கதறணும். சொல்கிறார் அவர், கலனம் இல்லாத ஞான பாலை நீ பருக வேண்டும் என்றால் சும்மா வராது, அந்த பாலை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும், நீ அழ வேண்டும். குழந்தை அழுதாத்தையே பால் சொர்க்கம் சொல்லுவான், டாக்டர் சொல்லும், நர்ஸ் சொல்லும், அது வரலாம் கம்மி நேருமா, அப்புறம் குடிக்கும் குழந்தை. அது எதை குறிக்கிறது, ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ கதறி அழுது தேவனுடைய வார்த்தைக்காக வாஞ்சோடு இருக்கும்போது அந்த இடத்துல இருந்து உனக்கு வெளிப்பாடுகளும், தேவனுடைய வல்லமைகளும், தேவனுடைய பிரசன்னமும், தேவனுடைய செய்தியுடைய காரியங்களும் உனக்குள்ளாக பிரவேசிக்க கர்த்தர் பிரியமானவர். சும்மனா கண்ணு மூணு ஆத்திரம் தோத்திரம் ஆமணி வந்து வந்தால் ஒன்றும் நடக்காது. ஏதோ நானே போனேன், நானே ஜபம் பண்ணேன், நான் சிலர் பெருமை, ஐயோ நான் ரெண்டு மணி நேரம் ஜபிச்சேன். ஒரு இடத்துல அழுத பத்தி பேசுற, அழுத ஜபிக்கணும்ன்றாரு. அதே நேரத்தில் சும்மனா சாவு வீட்டில் அழுதுக்கு பிரயோஜனம் இல்லாத ஜபத்தை ஜபிக்கூடாது, அதுவும் தப்பு, கரெக்டுங்களா? ஜெபம் தேவனுடைய சமூகத்தை தொட வேண்டும், அதை தட்ட வேண்டும், அதை பெற்றுக்கொள்ளவரை எழுந்துக்க கூடாதுன்றாரு. எப்படி அதை பெற்றுக்கொள்ளவர்கள் இருந்தாக நான் வாசிக்கலாம் பாருங்க. அந்த குழந்தைக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி அழுவதை தவிர வேற எந்த சிறந்த வழி அதுக்கு கிடையாது, வேற எந்த விஞ்ஞானியும் அதை கண்டுபிடிக்கல அப்படின்றார். கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னால் தேவன் வைத்த வழி அது. நாம் நம்முடைய தேவைக்காக என்ன அழுது இருக்கிறோம், ஒரு இடத்துல சொல்றாரு உன்னுடைய தேவைக்காக அழுன்றாரு. இப்ப எனக்கு படிக்க நேரம் இல்லை, என்ன சொல்றாரு, உன்னுடைய தேவைக்காக போய் அழு, கிடைக்க வரல அழு, செவி கதறு, எது வரலாம் அவர்கிட்ட அது பெற்றுக்கொள்வரை. நம்ம பண்ற ஜபமே போதும் நம்ம நினைக்க வேணான்றாரு. அப்படி அந்த லெவலுக்கு போயிட்டோம்னா எங்க கொண்டு போறாருன்னா, மனவாட்டு கடைசியில் தலை அசைச்சாலும் கொடுப்பாராம், அந்த அளவுக்கு கொண்டு போயிடுறார். அவரோடு பேசி 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 என்னவாயிரும், அவர் ஆயிரும் கடைசியில். அவரோடு ஜபித்து 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 அவராக மாறி போறோம். ஹல்லேலூயா. அவரும் அதுதான் அதுக்கு தான் சொன்னார் அவர், அந்த பாகத்தை பிரிக்க கூடாது. இன்னொரு செய்தியில் சொல்றாரு, மனவாட்டி தான் எடுத்துக்கொள்ளப்படுது ஒரு பாகன்றார். ஆயிரம் வருட அரசாட்சி மனவாட்டி ஒரு பாகம், அப்புறம் என்னது நித்தியம் மனவாட்டி ஒரு பாகம், கரெக்டுங்களா? கரெக்ட்னா அப்படி பாக்குறீங்க, திடீர்னு நான் தப்பா சொல்லிட்டேன்னா
அப்பெல்லாம் பாஸ்டர் சொல்லுவார், நான் இல்லாத ராப்சர் கிடையாது அப்படின்னு. நான் இல்லைன்னா ராப்சர் கிடையாதுப்பா. அதுக்கு தீர்க்கதரிசி சொல்றார், நீ ஒரு பாகம் அதுல. அந்த பாகம் இல்லாமல் அந்த காரியம் நடக்க முடியாது. இந்த பாகம் போனா தான் அந்த ராப்சர் முடிவு வரும். கரெக்டுங்களா? இந்த கம்பெனியில் வேலை செய்ய தெரியும், ரெண்டு பாகம் கொடுத்துருவான். இந்த பாகம் வராதான் அந்த பாகத்தில் ஒர்க் ஃபினிஷ் ஆகாது அப்படின்னு சொல்லுவான். கரெக்டுங்களா? இந்த பாகமானது முழுமை பெறாமல் அந்த பாகம் முழுமை பெறாது. இதுல இருந்தே தெரியுது ராப்சர் நடக்கலன்னு. கரெக்டுங்களா? பாகம் இங்க இருக்குதா, இருக்குதா இல்லைங்களா? எவனுக்கு தெரியுதா இல்லையா? நம்ம இங்க இருக்கிறோம். எப்ப நம்ம காணாத போறோமோ அப்ப பாகம் பாகம் ஆயிடுச்சு. இவன் இங்க பாகம் போட்டுன்னு உட்காந்துன்னு இருப்பான். கரெக்டுங்களா? நம்முடைய பாகம் அங்க இருக்கும், நம்ம போயிடுவோம் நம்ம பாகத்துக்கு. அது ஒரு பாட்டு என்று சொல்கிறார். அதாவது எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு பாகம் நீதான், மனவாட்டி தான், வார்த்தை தான். அதை அறிந்து கொண்டவர்கள் அப்படியாக அதற்குள்ளாக நடப்பார்களாம் சொல்றார். அந்த பாகத்தை அறிந்து கொண்டவர்கள், அவர் தெரிந்து கொண்டவர்கள், அதற்காகவே அப்படியாக அவர் நடப்பானா, வேற எதுவும் அவனுக்கு தோணாது. எப்படி அவன் நடக்கும்போது வலது இடது பக்கம் பார்க்க மாட்டான், என்ன சூழ்நிலை அவன் கணக்கு, அவன் அந்த பாகத்துக்குரிய அதை மட்டும் தான் பார்க்க முடியும். இன்னொரு சொல்றார், அவள் தேன் நிலவுக்கு ஆயத்தமாக கொண்டு இருக்கிறார். அதுல ஒரு உள்ள ஆழம் இருக்குது. தேன் நிலவுக்கு போற ஒரு பாட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோ, ஒரு பாட்டு கப்பல், அது அவங்க ரெண்டு பேர் என்ன சொல்லுவாங்க, கப்பல் தான் தமிழ்ல. ஆ, தம்பதி, கல்யாணம் ஆனவன் ரெண்டு தம்பதி. என்னடா மறந்துட்டேன், வேற ஒண்ணு இல்லை, நான் வெளிநாட்டுல நினைச்சுக்க போறீங்க, பேச வச்சு மறந்து. புது தம்பதி, அவர்கள் தேன் சொல்லிட்டாங்களா, எதுவுமே ஞாபகம் வராது. கரெக்டுங்களா? வீட்டில் இருக்கிற சாப்பாடு, டீ, பால், அதுவும் ஞாபகம் வராது. இவன் எங்க போறான், வரான், வராது. பக்கத்தில் அம்மா அப்பா கூப்பிட்டாலும் காதல விழாது. எங்கன்னா கடைக்கு போயிட்டு வரோம், அதுவும் மறந்து. ஏன்னா தேன் நிலவுக்கு புக் பண்ணிட்டுக்கிறேன் பிரதர், அதே யோசனை இருக்கும். கரெக்டுங்களா? திரு சொல்றார், நாம் தேன் நிலவுக்கு ஆயத்தப்பட்டுக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு வேற யோசனையே இருக்கக்கூடாது. உன் யோசனை மனவாளம் வரப்போற அவரு கூட போறோம். அதுதான் அதுதான் சொல்ற, நீ இல்லாத இந்த பாகம் இல்லாமல் அது நடக்காது. இந்த பகுதி இல்லாமல் என்ன நடக்காது? ஆயிடம் வர அரசாட்சி கிட்ட. நித்தியத்தை சொல்றார், நீ தான் நித்தியம். நித்தியம் இங்க இருக்கும்போது மறுபடியும் நித்தியத்துக்கு பூரணம் கிடையாது. அது பூரணப்பட வேண்டும் என்றால் இந்த நித்தியம் போய் அங்க சேரணும். அதுக்கு தான் மறுபடியும் அந்த வாசந்த வாசிக்கலாமா? பேதுரு 3:11. நான் செய்தி இதோட நிறுத்திக்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம் வாசிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, தீர்க்கதரிசி காரியத்தை அது வாசித்துட்டு கலந்து போகலாம். பேசணும், நிறைய காரியம் இருக்குது. நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவராக இருக்க வேண்டும். ஏன்னா பாகம் அவருடைய பாட்டு. ஹலோ இல்லையா? கரெக்டுங்களா? ஏன்னா நம்ம ஆயிடம் வர அரசாட்சிக்கு போகிறோம், நித்தியத்துக்கு போறோம்னா எல்லாத்தையும் சேர்த்துக்கணும்பாங்க. ஒன்றும் இல்லை, விண்வெளிக்கு போறவனுக்கு தனி ட்ரெஸ் தரான். கரெக்டுங்களா? இல்லைங்க, சூப்பர் ட்ரெஸ் நான் பார்த்துட்டு வந்துக்கிறேன், என்ன மாதிரி மாலில் பார்த்தேன் நான், எவ்வளோ பேர் கடை, இதெல்லாம் மாட்டின்னு போறேங்க. மாட்டிக்கு பார்த்து செத்துரு வேணுவான். என்னது தப்பு கிடையாது, மாட்டு ட்ரைனிங்லேயும் செத்துருவேன். அவன் கொடுக்குறத மாட்டணும். உன் கையில் இருக்கிறதெல்லாம் கழிச்சு மாட்டிங்கன்னா அழகாக இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ தேவனாகிய கர்த்தர் அவர் ஒரு வழியை வைத்திருக்கிறார் எடுத்துக்கொள்ளப்படுதல் போவதற்கு. அப்போ அந்த வழியை நாம் பின்பற்ற வேண்டும் என்றால் கர்த்தர் பிரியமானவர்ல, அப்போ தான் நாம் அந்த இடத்துல இருப்போம். ஆகவே சபையில் உள்ள பிரச்சனை என்னன்னா, நாம் அப்படியே நீண்ட நேரம் தரித்திருப்பதில்லை ஜபத்தில். நாம் நீண்ட நேரத்துக்கு கதறி அழுவதில்லை. தெரிய சொல்ற காரியம், வீட்டில் கதறி அழுது ஜெபிக்கணும். தனி ரூமில் எவ்வளோ காரியத்தை சொல்லலாம். ஆண்டவரே, என் ஜீவியம் சரியில்லை, வாழ்ந்த வாழ்க்கை சரியில்லை, அழலியா, ஆனாலும் நீ என்னை ரட்சித்தி. அது நினைச்சாலும் அழ வரும். நான் படு மோசமானவனா இருந்தேன்,
என்னை தொட்டிய எத்தனை பேரும் வாழ்க்கையில கிறிஸ்துவன் சொல்லி நாசமா போயிட்டான், சரியான வழி தெரியாத. ஆனாலும் எனக்கு வழியை காட்டி என்னை காப்பாத்தின வரை ஆண்டவரே கண்ணீர் விட்டு அழணும், கதறி அழணும். நாம அதை அப்படியே பிடித்துக் கொள்வதில்லையா? திரு சொல்ற என்ன பண்றதுல ஜபத்தை குத்தி பேச, நாம் அப்படி அதை பிடித்துக் கொள்வதில்லை, அதிலே நாம் நிற்பது கிடையாது. நாம் அப்படியே நிற்க வேணும். ஒரு சிறு குழந்தை ஒன்று தேவைப்படுமானால் அது காலை உதைத்து கதறி அழுவோம். எப்படி அழுவோமா? முகம் சிகம சிவந்து போகிற ஆளுக்கு அழுவோம். நம்ம முகம் சொல்லி பார்த்து சிவந்து போற அளவுக்கு விட மாட்டோம். கரெக்டா வாசிக்க போறேன் இப்ப டைம் சரி நித்திலாம். அதுல அது வாசிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது எனக்கு. இந்த நித்திலாம் இந்த செய்தி பயமா போயிட்டே இருக்கும். சிலர் அழகத்துக்கு பயப்படுவாங்களாம். எங்க வெளிநாட்டை பத்தி சொல்றாரு, இங்க இல்லை யாரையும் மேக்கப் போட்டுன்னு வந்துடுவாங்களாம். அழுதாக்கா கண்ணீர் வந்தா மேக்கப் எல்லாம் கலைஞ்சிருமே, ஆயா மூஞ்சி மாதிரி ஆயிடும், குஸ்ரோகி மூறி மூஞ்சி எல்லாம் பாப்பாடே, அதனால அழ மாட்டாங்கன்றார். புரியுதுங்களா? சிலர் அழுவதற்கு கஷ்டப்படுவார்கள். நான் சொல்ல தலைவர் தான் சொல்றாரு. ஏமா எவ்வளவு சிம்பிளான செய்தி இல்லை இது, எவ்வளவு எளிமையா சொல்றாரு பாருங்க. இது பெரிய அப்படி பில்டப் பண்ணி வர வேண்டிய அவசியம் கிடையாது. மேலே போறதுக்கு எளிமையானது போதும். கரெக்டா? நீங்க 1500 படி போனா சின்ன படி மேல ஃபர்ஸ்ட் காலை வச்சுட்டா போதும், அதுல இருந்து என்ன போதும். இப்போ 1500 படி போறேன்ப்பா, எனக்கு கீழே பெரிய படியை போட்டு நான் ஏறி அப்புறம் போறேன், மேல போக மாட்டேன். ஃபர்ஸ்ட் எளிமையிலவா, சாதாரண விஷயமாவா? ஹல்லேலூயா. எல்லாமே இந்த செய்தி தாயா. ஹல்லேலூயா. ஆகவே கத்திர பிரியமானவர் இல்ல சில ஸ்கிப் பண்ணி பாரு, நிறைய விஷயம் சொல்லலாம். இந்த மட்டப்படி கேளுங்க, உங்கள் தேவைகளுக்காக ஓயாமல் வேண்டிக் கொள்ளுங்கள். அதுதான் தேவன் வைத்துள்ள ஒரு வழி. எப்படி உன் தேவை இருக்குதா? எல்லாத்தையும் ஜவுமன் சொல்றது நல்லதுதான், தப்புன்னு சொல்ல வரல. அதே தொழில் எடுத்துக்க கூடாது. நிறைய பேர் ஜபிக்க மாட்டான், கவனிச்சிங்களா? ஆட்சிக்காரன் மாதிரி மாட்டிடுவான். என்ன பண்ணுவான்? ஜபமே பண்ண மாட்டான். நேர சலகடை பண்ணி எனக்காக வேண்டி அது எப்படி வேண்டிக்கும்? இவனும் ஜபம் பண்ண மாட்டான், போய் சொல்றாலும் பேசாதாலு. இது ஒரு தலைவலி. அந்த மாதிரிலாம் மாட்டக்கூடாது. கரெக்டா? நீயும் ஜபி, மற்றவங்கள்ட்ட ஜபம் பண்ண சொல்லு, தப்பு கிடையாது. சில தான் ஜபிக்கிறதே கிடையாது, பாக்குறவங்கிட்ட பிட் நோட்டீஸ் மாதிரி ஜபம் பண்ணு ஜபம் பண்ணு. அப்ப நீ என்ன பண்ண போற? தீர்க்கதரிசி சொல்றாரு, கேக்குறீங்களா? தீர்க்கதரிசினா சொல்றாரு, ஓயாமல் ஜபியான்றாரு. ஓயாமல் ஊரு சுத்திட்டு புக்கை கையில தொடறதில்ல, பைபிளை தொடறதில்ல, காலை அதிகாலையில இருந்து ஜபிக்கிறது கிடையாது. சும்மா ஏதாவது அப்படியே உன்னேரத்தில் ஜபம் பண்ணும்போது அவன் வசதியா ஜபம் பண்றானா கவுந்துக்கிறான் அப்படின்றாரு. நம்ம ஜபம்லாம் அப்படித்தான் இருக்குது, தவறா அந்த மன்னித்துக் கொள்ளணும் அப்படி கூட சொல்லக்கூடாது. நான் அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஜபத்துக்கெல்லாம். நீ ப்ரிப்பேர் பண்ணாதன்றா தீர்க்கதரிசிங்க. சில ஜபம் பண்ணது ப்ரிப்பேர் பண்ணி வருவாங்களாம். ஆண்டவரே, என் தேவனே, ஹா ஹோ. அவன் ஜபம் பண்றது பின்னால வந்து பேய் நிக்குமா, பிசாசு வந்து நிக்கன்றார். இப்ப வாசிக்க நேரம் இல்லை, அதனால வாசிக்கல. நான் அதை விட சாதாரணமா பேச தெரியாது ஜபம் பண்ணுவாங்க பாத்தீங்களா ஊர்ல. அப்பா நைனா ஏன் டைப்பிடு, எப்படி அவன் ஜபம் கேட்கப்படும். அவன் சொல்லுவான், நைனா என் ஜபத்தை ஆண்டவர் கேட்டாரு, என்ன பதில் குத்தாரியா சொல்றனா இல்லையா? இவன் ஸ்டெயில ஜபம் பண்ணிட்டு வருவான், உண்டை வாங்கிட்டு வருவான், உதவான். என்ன என்ன இப்ப நான் கூட ஜபிக்கிறேன், ஒன்னும் நடக்கும். எப்படி நடக்கும்? உன் வழி சரியில்லை. வேதம் சொல்கிறது மனுஷனுக்கு செம்மையா தோன்றுகிற வழிகளும் உண்டு, அதன் முடிவு மரண வழிகள். நம்முடைய வழி கிடையாது. லூக்க 18 அதிகாரத்தை சொல்றார், ஓயாமல் ஜெபி. அதை எடுத்து வீட்டில் போன வாசிங்க, டைம் இல்லை எனக்கு சொல்றதுக்கு. ஒரு அதாவது அவன் வந்து ஒரு நியாய ஒழுங்கானவன் கிடையாது, அவன் கிட்ட போயிட்டு ஒரு ஸ்திரியானவர் ஓயாமல் பிராது பண்ணி கொண்டு இருக்கிறார். அதை பார்த்து தேவன் சொல்லுகிறார், அவனே அப்படி பார்த்து மன இறங்கி, இந்த அம்மா நான் நம்மகிட்ட அவர் நம்மளே அறிவிக்க நம்மளே மோசமானவன், நம்ம கிட்டே ஒரு மேட்டர் எத்தனை, அதுக்கே அவன் இறங்குகிறான் என்றால் பொறுமையோடு கேட்கிற தேவன் உனக்கு இறங்காமல் இருப்பாரோ? கண்டிப்பாக செய்வார். அதற்காக நீ என்ன பண்ணு, அது கிடைக்கிறவன விடாத, அது கிடைக்கிறவன விடாத. ஜெபி ஜெபி, அதான் சொல்ற. நீ தொடர்ந்து என்ன பண்ணு, உன்னுடைய தேவை இங்க தைரியத்தை இதில் தான் படிக்கிறேன் நான். உன்னுடைய தேவைக்காக போய் கேள், ஆண்டவரே தொடர்ந்து கேள், தேவையானதை கேள். சும்மா போய் சில என்ன பண்ணுவான், தேவையில்லாத புடு கொடுக்கற மாதிரி கேட்டுமா, குடு 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 குடுவான்.
அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. கரெக்டா? தேவையானது உனக்கு எது வேணும், எது உனக்கு கொடுப்பார் தேவன், உனக்கு நிச்சயம் இருக்கும். சில காரியம் மட்டும் நிறுத்துவார், எந்த நேரத்தில் கொடுக்கணும் அவருக்கு தெரியும். சில காரியம் நீ ஜெபித்து தான் வாங்கிக்கணும். அத சொல்றார், நீ தேவைகளுக்காக ஓயாமல் ஜெபி கடர் என்றார். அதுதான் தேவன் வைத்துள்ள வழி. ஆனா அநீதியிலே நியாயாதிபதி தன்னை இரவு பழகம் ஓயாமல் கூப்பிட்டு கூப்பிட்ட போது அந்த பெண்ணை குறித்து இயேசு விவரத்தை இதில் தான் இருக்குது. இதோட ஹல்லேலூயா. ஆகவே அதை பெற்றுக்கொள்ளுவரை ஓயாமல் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். அதுக்கு தான் சொல்ற, ஒரு குழந்தையானது ஒரு பிஸ்கட் ஏதாவது ஒன்று பார்த்து அழ ஆரம்பித்தால் அழுது கொண்டே இருக்கும். அது அழுது கொண்டே இருக்கும், காலை உதைக்கும், எல்லாம் செய்யும், முகம் சிவந்து போயிடும். அந்த தாய் அதுக்கு அது கொடுத்த உடனே அது அழுகையை நிறுத்திவிடும். அப்புறம் மறுபடியும் ஆனால் அவசியம் கிடையாது. நீ அழுது கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது கரெக்டா. ஏன் திருச்சி அங்கே குழந்தைய வச்சா தெரியுங்களா? அங்கே ஒரு ஆயாவை வச்சிருக்கலாம், வைக்கலாம் கூடாது. ஒரு ஆயா ஓயாமல் அந்த மாதிரி என்ன பண்ணுறது? அது வேலை வெட்டி இல்லை தானே, ஓயாமல் ஆயா ஜெபிச்சுட்டே இருக்குது, அதுனே ஜெபிக்குது, ஆண்டவர் கொடுத்தாரு சொல்லியிருக்கலாம். ஏன் குழந்தைய வச்சா தெரியுமா திருகுதேசி? அது ஒரு விஷயம் இருக்குது. எது வந்து ஒரு மேட்ரு இருக்கும், குழந்தைக்கு கள்ளம் கபடு கிடையாது. கேட்டுங்களா? வேற யாருன்னா வச்சிருந்தா பூச்சிருப்பு பொறாமலே ஜெபிச்சுன்னுப்பான். இவன் 12 மணி நேரம் ஜபம் போனால் அந்த ஜபம் மேலே போகாது. ஏன்னா செம்மையானவுடைய இருதயத்தை ஜபன் தேவன் கேட்கிறாரு, எழுதிட்டார். இவன் செம்மையான ஜபம் இல்லாத மனசுல வய எதே வச்சுக்கின்னு கரெக்டுங்களா? தாறுமான காரியங்களை யோசித்துக் கொண்டு தாறுமான காரியங்களை வைத்துக் கொண்டு இவன் ஜபித்துக் கொண்டிருந்தால் அந்த ஜபம் மனது மேல போவாது. ஒரு குழந்தையை போல ஒருத்தர் இல்லாவிட்டா பல்லவத்தை வரணும் சொன்னாருங்களா? அப்ப என்ன செய்யணும்? உன்னுடைய ஜபம் கிளியரா இருக்கணும், சுத்தமா இருக்கணும், குழந்தைய போல இருக்கணும், அடம்பிடிச்சு ஜபிக்கணும், அவர் தரவரலும் ஜபிக்கணும். கரெக்டுங்களா? குழந்தை ஒன்று தான் தரவரலாம் அழுவோம். கொஞ்சம் வளர்ந்துட்டான்னா சீ போன்ட்டு போயிடும் அந்த பாட்டுன்னு, அப்புறம் மறுபடியும் வந்து அழுதுக்கலாம். அந்த கண்டினியூஷன் கிடையாது அதில். கரெக்டுங்களா? அப்போ என்ன செய்யணும் நம்ம? அது தரவரலும் நாம் நேரம் இல்லை. சரி, இது அப்படியே நிறுத்திடலாம். நான் அதை கொஞ்சம் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். படிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னா அதையும் பாதியில் நிறுத்திடுவேன். சரியா? கத்திர பசங்க அந்த மைமுண்டாட்டம் ஆகவே கத்திருப்பிரிமான ஜனமே, நம் வாழ்க்கையில ஜபம் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் அருளப்பட்ட வழி நாம் ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள ஜபம் அவசியம். கரெக்டுங்களா? சுருக்கமாக சொல்றேன், அது செய்தியில் போட முடியல. தேவன் வைத்த வழி என்னன்னா, ஒவ்வொரு காலத்துக்கு ஒரு தீர்க்கதரிசி வைக்கிறார். எதுவுமே தீர்க்கதரிசி மூலமாகத்தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். தீர்க்கதரிசிக்குள்ள தேவன் இருப்பார். முதல் யாத்திரையில் மோசையை வைத்தார், அவர் வழியை வைத்தார். கரெக்டுங்களா? அவன் தேவனைப் போல தேவன் தனக்குள்ளாக இருந்ததுனால அந்த யாத்திரையிலிருந்து வெளியே கொண்டு வந்து அவனை கொண்டு போய் சேர்க்கும் வரை அவனை பார்த்த ஜோஷுவாவுக்கிட்ட தேவன் ஒரு வழியை கொடுத்தார். அவன் மீண்டும் அது கண்டினியூ நடத்தணும். வேதத்தில் ஒருத்தர் அப்படி சொல்லிட்டு போகலாம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்னகோ, அவங்களுக்கு ஒரு வழி தேவன் வைத்தார். அதில் அப்போ டைம் இருந்தால் இன்னும் நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாரையும் பார்த்தாலும் எல்லாருக்கும் ஒரு ஒரு வழி. அந்த வழியை பிடித்தவர்கள்லாம் ஜெயித்தார்கள் வாழ்க்கையில். அந்த வழியை பிடித்தவர்கள் தலைவர் மேலேருந்து கொண்டு வந்தாங்க. ஹல்லேலூயா. கடைசியில் பர்னாமை வழியாக வைத்தார். யாருக்காக? மனவாட்டி கூட்டத்துக்கு. எல்லாருக்கும் தெரியாது. அது தெரியணும்னா ஜபத்தோடு அந்த செய்தியை வாசிக்கணும். அந்த செய்திக்குள்ளே தான் இது இவ்வளோ மேட்ரு. 4 புக்கை போயிட்டு அவன் ஒரு தூதனை மாட்டக்கூடாது, 5ஆன அர்த்தம். ஹல்லேலூயா. ஆகவே கடைசியில் நம்மை கொண்டு போய் சேர்ப்பதற்கு இந்த யாத்திரையில் இதுக்கு சொல்லுகிறார். திரு சொல்லும்போது தேவனாகிய கர்த்தர் அக்கினி ஸ்தம்பத்தில் ஆரம்பித்து அக்கினி ஸ்தம்பத்தில் முடிக்கிறார். அக்கினி ஸ்தம்பத்தில் ஆரம்பிக்கும் பொழுது அக்கினி ஸ்தம்பத்தை அந்த நாளுடைய வழி காட்டுதல், அது ஒரு வழியை வைத்திருந்தார். பவுலுக்கிட்ட வருது, அப்படியாக டிராவல் பண்ண கடைசியில் பர்னா மேலே வருது அந்த அக்கினி ஸ்தம்பம். அது முடிந்து போகலை, இப்போ நம்மை அது தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அந்த வழியை நாம் பிடித்து கொள்ளும்போது உண்மையாக கர்த்தர் பிரிமானவர்கள் தேவனாகிய கர்த்தர் அந்த வழியை நம்ம நடத்த வல்லவராக இருக்கிறார். அந்த வழியை பிடித்து கொள்வது தான் அழணும். ஹல்லேலூயா. சரி, நேரம் முடிஞ்சு இது எடுத்தாக்க எப்படி வரும்? கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். அதனால் அதை நான் இன்னும் நாளைக்கு படிக்கலாம். கர்த்தர் சித்தமான அனுமதிச்சா நம்ம எல்லாரும் இருந்து ஜெபிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். எனக்காக ஜெபித்தவர்களை ஜெபித்து கொண்டு இருக்கிறார். தொடர்ந்து எனக்காக ஜெபிங்க. இந்த வார்த்தையை தேவன் கேட்டவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் தேவன் கொடுக்கிற வழி எப்பொழுதுமே அது கெட்டு போன வழியா இருக்காது. திருச்சி இன்னொரு செய்தி சொல்றார், அது ஒரு பெரும் பாதை, ஒன் வே,
ஒருத்தன் கேட்கலாமா, என்னங்க ஒன் வேன்னு சொல்றீங்க? ஆமாங்க, பரலோகம் நீ போயிட்ட மறுபடியும் திரும்பி வர வேண்டிய வேலை இல்லை, அது ஒன் வே தான், அது ஒரே வழி. ஹலோ இல்லையா, தேவனே நானே வழின்னு சொல்லிட்டாருன்னா இந்த உலகத்துக்கு அவருடைய மனவாட்டி தான் வழி, கரெக்டுங்களா? ஏனென்றால் தேவன் இப்போ நேரடியாக இடைப்படுவதில்லை, அவருக்கு யாராவது ஒருத்தர் தேவை, அவர் எல்லாரையும் நம்புறதும் கிடையாது. அதனால தான் அவருடைய பாகத்தை அனுப்புகிறார், யாரையும் அனுப்பல, அவருடைய சொந்த பாகத்தை, சொந்த வார்த்தையை, தன்னையே அனுப்புகிறார் அப்படிதான் சொல்லலாம். அதுதான் நாம். ஹலலுயா, காட் பிளஸ் யூ. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. கண்ணை செவிக்கலாம். கொஞ்சம் தேவனை ஸ்தோத்தரிப்போம், துதிப்போம். ஹலலுயா, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த வழிக்காக நன்றி. இதை கேட்ட வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதி. லைவ் ஸ்ட்ரீம்ல பார்த்தவர்கள், இங்க இருந்தவர்கள், ஆண்டவரே அப்பிரயோஜனமானவர்கள் நாங்கள், ஒன்றுத்துக்கு உதவாதவர்களுக்கு ஒரு நல்ல வழியை காண்பித்த தேவன் நீர் மாத்திரமே. நம்முடைய பரிசுத்த நாம மகிமைப்படுத்த ராஜா இயேசுவே, கொடான கொடி நன்றி. இந்த நேரத்துல கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில எல்லாருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய வழி மாத்திரமே இருக்கட்டும், உம்முடைய வெளிச்சம் மாத்திரமே பிரகாசிக்கட்டும், நீர் மாத்திரமே மகிமைப்படுகிறாக. இந்த மகிமை யாருக்கும் கொடுக்க மாட்டேன் எங்களுக்கு கொடுத்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஐயா. உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீரே மகிமைப்படும், நீர் தான் உண்மையான தேவன் ஆண்டவர். நீர் எங்கள் பட்சத்தில் எங்களுக்கு விரோதமான நிற்பவன் யார்? மனவாட்டிக்காக சொல்லப்பட்ட வார்த்தை, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். வந்தவர்கள் எல்லாம் ஆசீர்வதி ஆண்டவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த கடைசி ஜபத்தை அப்படியாக நம்மத்திற்கு சாமுவேல் அவர்களை ஜபிக்க முடியா கேட்டுக்கொள்ளலாம். அவர் ஜபித்து கூட்டத்தை முடிப்பார். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மகா கிருபையுள்ள எங்கள் தேவாதி தேவனே, ஸ்தோத்திரையா கர்த்தாவே. இந்த அருமையான ஆண்டவரே, இந்த மத்திய வேளையில, வாரத்தின் மத்திய வேளையில எங்களுக்கு கொடுத்த இந்த ஆகாரத்துக்காக உமக்கு நன்றி. நிச்சயமாக ஆண்டவரே, தேவரீர் பேசுகிற தாசனை அபிஷேகித்து தேவரீர் உம்முடைய வழியை நிச்சயமாக எளிமையான விதத்திலே தேவரீர் கர்த்தாவே எங்களோடு கூட நீர் இடைப்பட்டதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ நீரே மெய்யான வழியாயிருக்கிறீர் ஆண்டவரே. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, உம்முடைய வழியிலே நாங்கள் நடப்பதற்கு ஆண்டவரே எங்களை நீ தெரிந்து கொண்டீர். உம்முடைய மகாபெரிய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவரீர் வழி தெரியாது ஆண்டவரே, தேவரீர் திக்கு தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கிற மனு குலத்திலே அற்ப ஜனங்களாக எங்களை நீ தெரிந்து கொண்டீர்ந்தவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ மனிதன் எங்கே இருந்து வந்தான், என்ன செய்கிறான், எங்கே போகிறான் என்பது அறியாது அந்த திசை மாறி திரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த மகாபெரிய கிருபை அற்பமான எங்கள் மேல் வைத்தீர், எங்களை நீர் தேடி வந்தீர் ஆண்டவரே. எங்களுக்கு நீர் உதவி செய்தீர். எங்கள் பட்சத்திலே நீர் இரக்கம் உள்ளவராய், தயாபரராய், கிருபை நிறைந்தவராய் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்ய நீர் வாஞ்சியோடு வந்தீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ அதே வாஞ்சியோடு உம்மை நாங்கள் பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யும். இதோ எங்களுடைய எல்லா விதமான சுய யோசனைகள், சுய எண்ணங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் விட்டொழிக்க இதாவே எங்களுக்கு உதவி செய்யும்படி. உம்முடைய சபையான பாதையில எப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் வாஞ்சியோடு கூட நடக்கும்படி, மகாபெரிய கிருபை தயவு இரக்கம் எங்களோடு இருக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். கூடி வந்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதிப்பீராக. இதோ உம்முடைய பிள்ளைகள் கடந்து போகும்பொழுது உம்முடைய பிரசன்ன அவர்களோடு கூட இருப்பதாக. யாவரும் சுகபத்திரமாய் அவருடைய வீடுகளுக்கு போய் சேர கிருபை பாராட்டும். பிரயாணங்களுடைய தயவு இருக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். நேரத்தில் எங்கள் மீட்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ உம்முடைய வழியை எங்களுக்கு ஓ நாங்கள் வளர்ந்து இடதுபுறங்களில் சாயாதபடிக்கு, உம்முடைய சபையான வழியை எங்களுக்கு போதிக்கும்படிக்கு எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே, உம்முடைய உத்தம தாசனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர் அதிகமாய் ஆசீர்வதி பலப்படுத்தும். அவரோடு கூட உம்முடைய சமூகம் பிரச்சனை எப்பொழுதும் தங்கி இருப்பதாக. ஊழியங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய பிரயாணங்களில் உம்முடைய தயவு இருப்பதாக. இதோ தேவரி, இந்த சிறு மந்தை உமக்கு பிரியமுள்ள மந்தையாய், உமக்கு நாங்கள் கிட்டி நெருங்கி ஜீவிக்கும்படிக்கு ஆண்டவரே தேவரி, உம்முடைய வார்த்தையின் சாயலிலே முழுமை அடையும்படிக்கான கிருபை எங்களுக்கு தாரும். எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் அன்புள்ள தகப்பன. ஆமென், 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 ஆமென, ஆமென, ஆமென். ஹல்லேலூயா, காட் பிளஸ் யூ. ஒரு ஒரு வாழ்த்தும் கர்த்தர் பிரியமானவர்களே, ஒருவருக்காக ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.